உடனே அவள் சொல்கிறா, நீங்கள் அசுர வேகத்தில் தூக்கிட்டு வந்தீங்க, அதனால இந்த புள்ள வந்து அசுரனாக பிறந்துருச்சுன்னா. சரி, இந்த பையனை நான் தான் கொல்லணும், எனக்கு பிறந்த பிள்ளையை நான் தான் கொல்லணும்னா. அவனுக்கு பேர் நரகாசுரன்னு பேர், நல்ல ஒழுக்கமாக இருக்கான். அவனை வந்து ரெண்டு ரவுடிங்களை விட்டு விஷ்ணு கெடுக்கிறான், கெடுத்து அவனுக்கு கெட்ட பழக்கத்தை உண்டு பண்ணி நரகாசுரனாக கொள்கிறான். அதுதான் தீபாவளி பண்டிகை. அதை 14ஆம் தேதி எங்கள் எங்கள் ஆளுங்கெல்லாம் தலையில் எண்ணெய் தேய்ச்சி கருமாதின்னு சொல்லி கும்பிட்றான். இது ஒரு முட்டாள்தனமான அறிவுக்கு ஒத்து வராத கதை. பூமிங்கிறது உருண்டை, அதை பாயாசு உருட்ட முடியாது. அதை கடலில் அமைத்துனேங்கிறான். பூமி எங்கே இருக்குது, கடல் எங்கே இருக்குது? அப்போ இதில் வந்து டீ இருக்குது, இந்த டம்ளர் இந்த டீக்குள்ளே நான் முடியுமா? இன்னொரு டம்ளரை தான் எடுத்து போடலாம். அதான் ஐயா கேட்டார், என்னடா டீக்குள்ளே டீ கிளாஸை போட்டாங்கிறியே, கடல் எங்கே இருக்குது, பூமி எங்கே இருக்குது, இதை எப்படி சுருட்ட முடியும், உனக்கு அறிவு இருக்கா, எவனோ சொன்னாலும் கும்பிடுறார். அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, எதிர்வினையாக ஒரு பண்டிகையை கொண்டாடித்தானே ஆகணும். நீங்கள் இப்போ இஸ்லாத்து உண்மைங்கிறீங்க, நானும் உண்மைன்னு சொன்னால் இங்கே வாதத்துக்கே வேலை கிடையாது. ஆமாண்ட ரெண்டு பேரும் தோளில் கையை போட்டு போயிடலாம், இல்லை நீங்களும் இல்லைன்னு சொன்னால் சந்தோஷமாக போயிடலாம், அது வேறு சமாச்சாரம். வாதம்ங்கிறது எப்போ வருது? ஒரு எதிர்ப்பு இருக்கும்போது தானே வருது. அப்போ அவன் தீபாவளிக்கு எதிர்ப்பாக ஏதோ ஒன்று செஞ்சாகணும். இது பொங்கலில் என்ன முட்டாள்தனம் பார்த்தீங்க? மாடு வந்து உழவு தொழிலுக்கு அவனுக்கு உதவி செய்து அதுக்கு ஒரு நன்றி செலுத்துகிறான். அது பகுத்தறிவு படி வேணால் அது முட்டாள்தனமாக இருக்கலாம். அந்த உழவனை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு என்னென்னா, இந்த பன்னி அவதாரம்னு தான் அவளுக்கு போன மவனுக்கு கருமாதி கொண்டாடுற விட, அவனுக்கு உதவி செய்த மாடை கும்பிட்றது எங்களை பொறுத்தவரைக்கும் தப்பு கிடையாது. நாங்கள் வந்து ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே போகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளாக எங்கள் பின்னாடி வந்துடுவீங்க. ஒரு 200-300 வருஷம் ஆச்சுன்னா இதுக்கெல்லாம் வேலை கிடையாது, உங்கள் பிரச்சாரத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. ஏன்னா நாளுக்கு நாள் சுருங்கி வந்துட்டு இருக்குது, உங்களுக்கே தெரியும். எல்லாரும் முழுக்கெல்லாம் 5 நேரம்லாம் போய் தொழுக முடியாது. 500 தரம் தொழுக சொன்னார், அதெல்லாம் முடியாதுனார். 50 தரமாக தொழுங்கன்னார், அதுவும் முடியாதுனார். சரி, 5 தரம் தொழுக. இன்றைக்கி எத்தனை பேர் 5 தரம் தொழுக முடியும்? நீங்கள் ஒரு இடத்துல போய் கூலி வேலை செஞ்சீங்கன்னா தொழுக முடியுமா? அதனால தோழர்களை எல்லாம் சுருங்கிட்டு தான் வருது. அப்போ இதில் எப்படி தப்பிக்கலாம், எப்படி நம்ம இன்னொருத்தனை பீட் பண்ணலாம்? நமக்கு யார் எதிரி? நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து நம்மளை ஆள்றானே, நமக்கு புரியாத மொழியில் நம்மளை திட்டுறானே. அவன் கொண்டு வந்த பண்டிகை தானே நவராத்திரி, அவன் கொண்டு வந்த பண்டிகை தானே தீபாவளி. இது இதன் மூல கதை என்ன? இதெல்லாம் சொல்லி இதை பாருங்க. எப்படியும் ஒரு வீட்டில் வந்து 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்குவாங்க. பலகாரம்னு சொல்லி ஒரு 5000 6000, அவன் வேலை செய்கிற இடத்துல அட்வான்ஸ் வாங்குவான். இதை 10 மாதம் பிடிச்சிக்குவான். வேலை செய்கிறது 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா மாதம் 500 ரூபா மணி 10 மாதம் பிடிச்சிக்குவான். அப்போ ஒரு நாள் இவன் ஒரு தீபாவளி பண்டிகை கொண்டாடுறதுனால 10 மாதம் கடன்காரனாக இருக்கான். திரும்ப 2 மாதம் கேப் வருது, திரும்ப அட்வான்ஸ் வாங்குறான். அப்போ இந்த தீபாவளிக்கு இவனுக்கு சம்பந்தம் கிடையாது. இவன் உழவன், இவனுக்குன்னு ஒரு பண்டிகை. இன்ன வரைக்கும் பாப்பா வந்து பொங்கலுக்குள்ளே நுழையலை. தமிழ்நாட்டில் எந்த ஒரு பாப்பானும் அன்னைக்கு பொங்கல் செஞ்சு கொண்டாட மாட்டான். நீங்கள் அதை உத்து கவனிக்கணும். எங்களுக்கு எதிரி பாப்பா மட்டும்தான், அதில் சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. வேறு யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது. அப்போ அவன் எதை கொண்டாடலையோ அதை நாங்கள் கொண்டாடுறோம், அவன் எதை கொண்டாடுறோனோ அதை நாங்கள் வெறுக்கிறோம். அப்போ எங்கள் மக்களை நாங்கள் இழுக்கிறதுக்கு அவனுக்கு ஆதரவு கொடுக்கணும். நீ பொங்கலை கொண்டாடு, பொங்கல். இப்போ நாளில் அவனும் பொங்கல் கொண்டாடுறது கிடையாது, எனக்கு அது தேவையில்லை. என் மக்களுக்கும் ஒரு நாள் அந்த மாதிரி அறிவு வரும். டிராக்டருக்கு போய் பூஜை பண்ணுறோமே, மாட்டுக்கு போய் பூஜை பண்ண அறிவு வரும். அது மெதுவாக தான் வரும். அவங்க பகுத்தறிவாளர்களாக என்னைக்கு ஆகிறாங்களோ அன்னைக்கு வரும். இன்றைக்கி அவங்களாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள். சாமிக்கும் சூடம் காமிக்கிறான், டிராக்டருக்கும் சூடம் காமிக்கிறான், மாட்டுக்கும் சூடம் காமிக்கிறான். முட்டாள் தான் அவன், எல்லாத்தையும் ஒன்றா தான் நினைக்கிறான். நீங்கள் அந்த மக்களை வச்சு பெரியாரை கனெக்ட் பண்ணணும். பெரியார் பொங்கலை ஆதரிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அதில் மூட நம்பிக்கை கிடையாது. அது பார்ப்பனரால் உண்டாக்கப்பட்ட கதை கிடையாது. நீங்கள் 12 மாதம் எடுத்துங்க, சித்ரா பௌர்ணமிங்கிறான், அதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. வைகாசி விசாகம்பான், ஆணி திருமஞ்சனம், ஆடி வெள்ளி, ஆவணி அவிட்டம், புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி தீபாவளி, கார்த்திகை வந்து திருவண்ணாமலை தீபம், மார்கழி மாதம் முழுக்கவே இந்த கோயிலில் பாடிக்கிட்டு திரிவானுங்க சக்கரை பொங்கலுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தை மாதம் ஒன்றே ஒன்று தாங்க பொங்கல், அதுலேயும் அவன் தை அமாவாசைன்னு ஒன்று கொண்டாந்து உள்ளே சொருகிட்டான். தை வெள்ளி சிறப்பானது, தை அமாவாசைன்னு கொண்டாந்து சொல்லிட்டு. மாசி மகம், பங்குனி உத்திரம், 12 மாதத்துக்கும் பாப்பா பண்டிகை வச்சுருக்கான். இவ்வளோ பண்டிகை அன்னியில் இன்னும் நிறையா இருக்குது. ஆடி 18 மண்ணாங்கட்டின்னு எவ்வளவோ இருக்குது. இதில் என்ன ஒன்றேன்னு எங்களுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் ஒன்று தான். பொங்கல் ஒன்றே ஒன்று தான், மூட நம்பிக்கை இல்லாத. திரும்ப சொல்கிறேன், அந்த மூல கருத்து சொல்கிறேன். அவன் மாட்டை கும்பிட்றது மூட நம்பிக்கை, நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் என்றைக்கு பகுத்தறிவு ஆதி ஆகிறானோ அன்னைக்கு தான் மாட்டை கும்பிட மாட்டான். இப்போ எங்கள் வீட்டில் பொங்கல் கொண்டாடினாங்க, மாட்டெல்லாம் கும்பிட்டுருக்க மாட்டேன் நாங்கள். வேணா அன்றைக்கி வந்து காலை டிஃபனுக்கு பதிலாக பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம். அதுவும் ஒன்றும் பெரிய கண்டிஷன் கிடையாது, விருப்பப்பட்டால் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு. அதனால் அது மூடத்தனா அதை செய்கிறமே. ஐயாவுடைய கருத்து வந்து பாப்பானா நம்ம எதுக்கணும், அவன் பண்டிகையை ஒழிக்கணும். அப்போ என்ன பண்ணும், ஒரு கையை தூக்கணும்னு என்ன பண்ண கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கையை இறக்கணும். இந்த கையை வந்து இறக்குறதுனால இந்த கை தூக்காது, உன்னை இறக்கினால் ஒன்று தூக்கும். அப்போ நம்மளுடைய பண்டிகை உற்சாகப்படுத்தி கூடாது. தான் பெண்கள் கவுன் போட்டு வந்து 1000 ரூபா கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம், கவுன் போடுறதுனால அவருக்கு ஏதாவது லாபமா? 18 மூலம் புடவையை சுற்றிட்டுக்கே உன் புருஷன் ஈஸியாக ஒரு பேண்ட்டு சட்டை போட்டிருக்கானே, நீயும் அவனை மாதிரி எளிமையாக போட்டுக்க,
ஓட ஓடியார உட்கார்றதுக்கு சூரியமா இருக்கும், கவுன் போட்டுக்க, ஏன் இவ்வளவு பெரிய முடி எடுத்து காலையில அதுக்கு சீயக்காய் போட்டு தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் எண்ணெயை போட்டு அதை சீவி பின்னிக்கிட்டு உன்னுடைய நேரத்துல பெரும்பகுதியை உன் தலை முடிக்காக ஏன் செலவு பண்ற அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னாரே தவிர, நீங்க அது மாதிரி தேடி பிடிச்சி சொன்னனாக்கா நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். திரும்ப சொல்ற தோழர்களே, நம்மளுடைய எண்ணமோ சிந்தனையோ விதண்டாவாதம் பண்ணுவது கிடையாது. அவருடைய எய்ம் நானு பாருங்க, பெரியாருடைய குறிக்கோள் நானு பாருங்க, எதுக்காக பாடுபட்டாரு பாருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கலாம், 24 மணி சொல்லியிருக்கலாம். அவரை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு மீடியாக்கள் இல்லை, பத்திரிகையோ தொலைக்காட்சியோ வானொலியோ எல்லாம் பாப்பாங்க. இல்ல போயிடுச்சு, பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார். யாரை கேளுங்க, சின்ன பிள்ளைய கூட கேளுங்க, பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? கடவுளுக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனையா, தகராறா, சொத்து தகராறா, வாய்க்கா தகராறா, இல்லை கடவுளை வேண்டி அவர் வரம் கொடுக்காம ஏமாந்துட்டாரா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ அவரை பற்றி பிரச்சாரம் பண்ணப்பட்டது கடவுள் மறுப்பாளர், பெரியார் கடவுள்ன்னு சொன்னார். இன்னொரு பக்கம் என்ன சொன்னார், மனிதனை இல்லாத கடவுளை மற இருக்கும் மனிதனை நினைனர். அப்படியே விட்டுல அவர் கடவுளை மறான்னு சொல்லி விட்டா அவர் வந்து பெரிய ஒரு தலைவர் கிடையாது. இல்லாத கடவுளை மற இருக்கும் மனிதனை நினை. மனுஷன் கண்ணு கேட்க கஷ்டப்பட்டு இருக்கான்யா, அவனை பற்றி நீ கவலையப்பட மாட்டேங்கிற. இல்லாத கடவுளுக்கு வந்து தேர் திருவிழாங்கிற, தெப்பங்கிற, ஊர்வலங்கிற, கல்யாணங்கிற, கருமாதிங்கிற என்னென்னவோ பண்ணி உன்னுடைய உழைப்பையும் பணத்தையும் செலவு பண்ணுறியே, அதே உன் கண்ணுக்கு எதுக்க வேலை செய்கிற அந்த மக்களை பார், அவங்களுக்கு என்ன நீ செய்கிற அப்படின்னு சொன்னார். அதனால இதெல்லாம் மனித நேயத்துக்கு அடிப்படையான சமாச்சாரங்க. அதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண இதாக சொல்லாதீங்க. ஆ சொல்லுங்க. நீங்கள் விட்டு போன மற்றொரு கருத்தையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், தயவு செய்து கூர்ந்து கவனிக்கவும். பெரியார் அவர்கள் திருநீரும் அணிந்து கொண்டார். ஒரு நிமிஷம், திருநீரும் அணிந்து கொண்டார். காரணம் என்னவென்றால், அவர் கும்பகோணத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. தந்தை பெரியார் அவர்களும் கிருபானந்த வாரியார், அவர் வந்து ஆத்திகர், இவர் நாஸ்திகர், ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பாப்பா இங்கேருந்து வந்து அந்த விபூதியை ஒன்று வந்து முதல்ல யாருக்கு கொடுத்துருப்பாப்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கிருபானந்த வாரியார் தான் கொடுத்துருப்பாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் கொடுக்கல, நம்ம பெரியாருக்கு கொடுத்துட்டார். கொடுத்தவொன்னே பெரியார் டக்குன்னு வாங்கி துணுரை பூசிட்டார். உள்ளாருக்கும் இல்லை உங்களை மாரி சலசலப்பு, பெரியார் சாமி இல்லைங்கிறாரு, திடீர்னு இது மாதிரி பேசுகிறாரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சலசலப்பு ஏற்படுது. உடனே அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் மேலே போய் கிருபானந்தவார்ட்ட கொடுத்தோன்னா கிருபாரம் வாங்கிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பெரியார் இது கூர்ந்து கவனிக்கிறாரு. பார்த்தபோது தெரியுது, இது மாரி நீங்கள் என்ன பேசிக்கிறீங்கிறது எனக்கு தெரியுது. நீ ஏன் துணுறி வந்து கடவுள் இல்லைங்கிறான், ஆனால் துணுறு பூசிக்கிட்டானா, மூடன வித முட்டாள்தனமான ஒரு செயலை செஞ்சுட்டானேங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் இந்த இடத்துல அவர் கொண்டாந்து வந்து எனக்கு முன்னாடி கொடுக்குறாப்புல அவருக்கு கொடுக்கல. நான் வந்து கடவுள் மறுப்பாளருங்கிறது நல்லாவே தெரியும், என்கிட்ட கொடுத்துட்டாப்புல. அதே சமயத்தில் வந்து நான் வந்து இல்லை எனக்கு வேண்டியில அப்படின்னு நான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன்னா, ஒரு தனி மனிதனுடைய உரிமை அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு தனி மனிதனுடைய உரிமை அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து அந்த துணுறு வாங்கிட்டு இருந்தேன். அந்த துணுறு வாங்கிட்டதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தான போய் நான் அழைச்சிட போகிறேன், அதில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு கிடையாது. ஆனால் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், அந்த நேர்மை, அவனுடைய சுதந்திரம் அந்த இடத்துல பறிக்கப்பட்டு விட்டால் மீண்டும் கிடைக்காதுங்கிறதுக்காக தான் அவர் ஒரு பலகாரத்தில் இருக்கு. அதை கூட நீங்கள் எடுத்து சொல்லலாம், நீங்கள் மறந்துட்டீங்க, ஆனால் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். இன்னொரு தகவலை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பொங்கல் விருப்பப்பட்டால் கொண்டாடலாம், இது எங்கள் நிலை. உங்கள் நிலை என்ன? தொப்பி அணிவது கூட விருப்பப்பட்டால் அணிவது தானே, சொன்னீர்கள் அல்வா. அதுபோல் விருப்பம் இருந்தால்தான், அதாவது இந்த கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். அன்புள்ள சகோதரர்களே, இதில் ரெண்டு சில விஷயங்களை நம்ம பதிவு செய்யணும். ராஜன் அவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாம் மெஜ அதிகமாக உட்காந்துருக்கேங்கிறதுக்காக வேண்டி பேசுகிறீங்களான்னு கேட்குறார். அவர் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும், ரெண்டே ரெண்டு உட்காந்துட்டு எந்த லந்து பண்ணாங்க, இவ்வளவு மக்கள் இருந்து உங்களை ஏற்று கேள்வி கேட்டாங்களா, கூச்சல் போட்டாங்களா, என்ன கருத்தங்க பதிவு செய்கிறீங்க? அப்போ இவ்வளவு மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் சுதந்திரமாக சொல்ல முடிகிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் தான் ஆன்சர் பண்ணுறோமே தவிர, அந்த மாதிரி ஏதாவது நடந்து இருந்து என்ன அது மாதிரியா நடந்திருந்து தான் கேட்கணும். ஆனால் அவரே ஒத்துக்கிறாரு, எங்காளுக்கு முன்னிருந்தா என்ன ஆகுங்கிறாரு. அப்ப என்ன அது, அதை விட பண்பாடு காத்திருக்கிறீங்க, என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரிலாம் நடக்காம ஒன்னும் ஆகலை இல்லை.
அப்ப எந்த ஒரு இடத்துல வந்து நீங்க இவ்வளவு சொல்றீங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இருக்கும் பொழுது நீங்க இந்த கேமராவுக்கு முன்னாடி நின்று என்ன கருத்தை பதிவு செய்றீங்க வந்திருக்கலாம் வன்முறை கூட்டம்ன்ற மாதிரி ஒரு கருத்தை சித்தரிச்சு மாதத்துக்கு பதில் இல்லை அதான் மேட்ரு அதை உடைச்சுதான் சொல்லுவோம் அதான் தலைப்பு அதுதான் அப்ப நேத்து கேள்வி கேட்டீங்க பொருத்தமற்ற தலைப்புல கேட்டதுனால தப்புண்டோம் இன்னைக்கு கேட்டீங்க அது எப்படி குரான்ல கேட்கலாம்னு கேட்டோமா சரியான இடத்துல கேட்டிருக்கேன்னு நாங்க சொன்னோம் பதில் தான் சொன்னோம் அப்ப நீங்க என்ன செய்யணும் இப்ப பிந்தி சொன்ன பதில்களை என்னமோன்னு சொன்னீங்க அதை சொல்லுங்க இது சொல்லக்கூடாது இது வந்து நீங்கள் வாதம் பண்ணல வேதம் ஓடி போயிருவோம் நான் இன்னும் சொல்றேன் சரி நாங்க தான் இருப்போம் நீங்க தான் இருக்க மாட்டோங்கிற முடிவு நாங்க எடுத்தா நீங்க எடுத்ததா நாங்க என்னவற்ற கேட்டோம் நாங்க சம எண்ணிக்கையில் இருக்கணுங்க நீங்க 25னா நாங்க 25 நீங்க 50னா சொன்னமா இல்லையா சொல்லுங்க வெற்றிவேந்தன் ரெண்டு பேரும் வந்தீங்கல்ல அப்ப இந்த நம்பர்கள் உங்க சைடுல வராதது எங்க குற்றமா உங்க குற்றமா பொது மேடையில கூட்டம் 1000 பேரை கூட கூட்டுவோம் நாங்க சொன்னோம் என்னமோ நீங்க 1000 பேரை கூட்ட மாதிரியும் நாங்க மறுத்து இல்ல எங்க இடத்துக்குள்ள தனியா நீங்க வாங்க அப்பதான் பேசணும் கூப்பிட்ட மாதிரியும் நீங்க டைவெர்ட் பண்றீங்களே நாங்க தெளிவா ஒப்பந்தத்தின் போது பேசணுமே நம்பரை குறைக்கிறான் உங்க நம்பர் எவ்வளவுன்னு சொல்லுங்க அதே நம்பர் சொன்னமா இல்லையா அவங்க தான் சொன்னாங்க இல்ல எங்களுக்கு கம்மியா தான் ஆட்களை கொண்டு வர முடியும் உங்க மக்கள் எவ்வளவு நாள் வரலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரா இல்லையா அப்ப என்ன என்ன நேர்மை இதுலயும் உங்கள்ட்ட நேர்மை இல்லை உங்களுக்கு ஒப்பந்தத்துல தெரியத்தான் செய்யும் அப்ப என்ன பேசுனீங்க தெரிந்து கொண்டு என்னமோ நீங்க மெஜாரிட்டி இருக்கிற அடிப்படையில் பேசுனீங்கன்னா எப்படி அதன் மாதிரியான அடிப்படையில் ஒரு கருத்தை நாங்கள் வச்சிருக்கிறோமா நாங்க கருத்தை தானே உங்கள்கிட்ட சொல்றோம் அப்ப நீங்க அதுக்கு எதிரான செய்றீங்க நீங்க மட்டும் பண்டிகை கொண்டாடலாமா சந்திரமண்டலம் எப்படி கொண்டாடுவீங்கன்னு சம்பந்தம் இல்லாத போட்டு பேசுறீங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் எங்கள்கிட்ட இருக்கிறது நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க சந்திரமண்டலத்துக்கு போனாலும் வேற எங்க போனாலும் சூரிய சந்திரனை காணவில்லை என்று சொன்னால் நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு தீர்வு இருக்குது அதில் கணிக்கிறதுக்கு எங்களுக்கு வாட்சியை பார்த்து செஞ்சுக்கிறங்க அதுல ஒரு வார்த்தையில் எங்களுக்கு ஆர்டர் இருக்கு எதா இருந்தாலும் ஆர்டர் இருக்கும் குரானுக்குள்ள நின்றே நாங்கள் மாறிக்கிறோம் அதில் டாபிக் அதுல உங்க கருத்துப்படி நாங்க மூட நம்பிக்கை உள்ளவங்க எங்க மதத்தில் சொன்னதுனால நாங்கள் நம்புறோம் அதான் உங்க நிலைப்பாடு நீங்க அதெல்லாம் மீறினவர்கள் நாங்கள் அறிவுக்கு ஒத்துக்கிட்டா தான் ஏத்துக்கிறோம் உங்க நிலைப்பாடு அனைத்திலையும் அறிவு அறிவுன்னு சொல்லி கேட்டது நீங்களா நாங்களா நாங்க சொர்க்க நரகங்கிற எங்க இறைவன் சொன்னா நம்புறோம் அப்படிங்கிறவங்க இந்த கேள்வி கேட்க இயலாது நீங்க என்ன சொல்றீங்க சொர்க்கம் அறிவுக்கு பொருந்துதா இது நம்பர் 7 மூளைக்கு 8 அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள்ட்ட அது இருக்கலாமா கேள்வியுடைய பாயிண்ட் என்ன எங்கள்கிட்ட 1000 இருக்கட்டும் அதான் இருக்கு நீங்க ஒத்துக்கலையே நாங்க தான் மூட நம்பிக்கையில் இருக்கிறோமே நாங்க தான் சிந்திக்கலன்னு சொல்லிவிட்டிய சரி சிந்திக்கல சிந்திக்கிறவர்கள் சிந்தித்தீர்களான்னு நாங்க கேட்கணுமா கேட்கக்கூடாதா அவர் என்ன லந்து பண்ணிட்டாரு தலைப்புக்கு அப்புறமா வெளியே என்ன போயிட்டாரு அதாவது பதில் இல்லைங்கிறதுக்காக இந்த மாதிரி கோபம் வரக்கூடாது நல்ல பார் நல்ல நீங்க சொன்ன விதமே சரியே இல்லை வெளிநடப்பு செய்யறத செய்யலாம் அது வேற எங்க மேல பழி சுமத்திட்டு செஞ்சா அது என்ன நியாயம் பழி சுமத்துற மாதிரி நாங்க என்ன நடந்தோம் உங்கள்ட்ட பதில் இல்லைன்னு போங்க அது பிரச்சனை இல்லை சரி இந்த தலைப்புகள்லாம் எதிர்பாராத தலைப்பா என்னமோ திடீர்னு வந்த தலைப்பா தலைப்பு என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னதான் பேசப்படும் சொல்றதுதான் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன் நீங்க பொதுமேட்டில் வைங்க 100 நாளைக்கு வச்சா நாங்கள் அக்கு வேற ஆணி வேற அலசிடுவோம் இன்னும் சொன்னமே அவர்கிட்ட வெற்றி வந்துட்டு பேசினமே நாங்கள் சின்ன டைம் எடுக்காதியே தலைப்பில் விவாதிப்பதற்கு நீங்கள் 1 மாசம் வேண்டாம் 1 மாசத்தை எடுத்துக்கிறீங்க 2 மாசம் வேண்டாம் 2 மாசம் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னமா இல்லையாங்க நீங்கள் தானே அந்த டயத்தில் வச்சுக்கலான்னு சொன்னீங்க நாங்கள் தான் 4 நாளைக்குள்ளே வாங்கணும் உங்களை இழுத்தமா அப்போ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி முழுசு குரானையும் படிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிறங்க பெரியாரை பற்றி படிச்சுட்டு வர எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிறங்க எத்தனை பேர் வேண்டாலும் கூட்டிகிட்டு வாங்க என்று எங்கள் தரப்பில் செய்யற எல்லா வேலையும் செஞ்ச பிறகு நீங்களா வந்துகிட்டு உத்தரவு கூட்டிட்டு வராம வந்தீங்கன்னு அதுக்கு என்ன அர்த்தம் இன்னொன்னு தெளிவா பதிவு செய்யறேன் இங்க இருக்கிற இதே மக்கள் அளவுக்கு உங்க மக்களை கூட்டிக் கொண்டு வந்து இருந்தால் நீங்கள் மூட நம்பிக்கையின் சிகரம் என்று அவர் வழங்கி கொள்வார்கள் அதான் நடந்திருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன கேட்கறோம் நீங்க என்ன சொல்றீங்கிறது பளிச்சுண்டு வழங்க எல்லாருக்கும் என்னடா என்ன கேட்கறாங்க இப்படி முரண்பட்டு பேசியிருக்க அதான டாபிக் இப்ப என்ன முத கேள்விக்கு பதிலே இல்லை கல்யாணம்ன்ற கான்செப்டை மறுத்தாரே ஸ்ட்ரைட்டா தப்பா அப்போ உங்களுடைய பக்தி பெரியார் பக்தி பெரியார் நாங்கள் பின்பற்றலன்னு வெளியில் சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற பக்தி அந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு தடையாக நிற்கிறது கல்யாணம் பண்ணுவது தப்புன்னு சொன்னது அவர் தப்பு அது ஒரு மடத்தனம் அப்போ நீங்கள் எல்லார் மடத்தனத்தையும் கிண்டி கிண்டி பார்ப்பீங்க கிண்டி கிண்டி பார்க்குறவர்களுடைய ஒரு மடத்தனத்தை சொன்ன ஒத்துக்கிற மாட்டீங்கன்னு என்ன அர்த்தம் அதுக்கு தானே தலைப்பு இந்த தலைப்பை நாங்கள் விவாதிக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே அப்புறம் என்ன பொங்கலில் கேட்ட கேள்வி என்ன பொங்கல் பண்டிகையில் உள்ள பாப்பானை ஒழிக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு கான்செப்ட் கிடையாது அதில் உள்ள பகுத்தறிவு மேற்று மட்டும்தான் கான்செப்ட் என்ன அதுக்கு என்ன பதில் என்ன கான்செப்ட் கேட்குறோம் ஒரு காரணத்தை அவர் சொல்கிறாரு பெண்கள் அதாவது சமையலை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள்னு கான்செப்ட் சொல்கிறார் இதை பெரியாருடைய பெரியாரிசத்தில் உள்ளவர்கள் சொல்லலாமா பெரியார் சொல்லலாம் அதான தப்புண்டாரு இப்போ இவரே கேட்குறாரு என்ன சமையல் சொல்லி கொடுக்குற தப்பா
போன அமர்வுல சொன்னாலே சமையல் சொல்லி கொடுத்தவள வந்து வீட்ல வேலக்காரி ஆக்கிட்டாங்கன்றாரு. வண்ணாத்தி ஆக்கி விட்டார்கள், சமையல்காரி ஆக்கி விட்டார்கள், எதை குற்றம் சுமத்தினாரோ அதை மறுத்து அப்புறம் கேட்கிறாரு அது என்ன தப்பா சமையல் சொல்லி கொடுத்த சமையல் தெரியுமான்னு கேட்க மாட்டாங்களா கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது? நீங்க சொல்லுவது பகுத்தறிவா? உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்களா? போன அமர்வுல எதை இல்லை தப்பு நீங்களும் ரெண்டாவது முறை நீங்களும் அப்படித்தான் பேசுறீங்க, அவர் அப்படித்தான் பேசுறாரு. ஒருவேளை அவர் அப்படி பேசுனா நீங்க அப்படி பேசுறீங்க, அவரே அப்படி ரெண்டு பேரும் பேசுனதுனால நீங்களும் என்ன செய்றீங்க? போன அமர்வுல அது தப்புங்கிறீங்க, பொம்பளை இந்த மாதிரி ஆக்கிவிட்டாங்கன்னு. ரெண்டாவது அமர்வுல சோறாக கத்து கொடுத்து தப்பாங்கிறீங்க. எங்க கேள்வி என்ன தெரியுமா? பெரியார் இதையெல்லாம் பெண்கள் செய்யக்கூடாது என்றார். அதை கொண்டாட ஒரு பெருநாளா, அதை கத்துக் கொடுக்கிற திருநாளா, செஞ்சுட்டு போன சொன்னால அது ஒரு கணக்கு. அப்ப பெண்களை அடிமைகள் ஆக்குறதுக்கான முதல் வேலையை சொல்லி கொடுக்கிறது உங்களுக்கு திருநாளா? அதுதான் கேள்வி. பெரியார் அந்த கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். அதே மாதிரி மாடு வந்து விவசாயத்துக்கு உதவுனது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, மாட்டுக்கு நன்றி செலுத்துறேன்னு ஒரு பகுத்தறிவா சொல்லலாமா? நன்றி என்றால் அதை மைக்குக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி என்றால் அதை புரிந்து கொள்பவர்களுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும். நீங்கள் நன்றி செலுத்த நல்லா கவனிங்க, புண்ணாக்கு பருத்தி கொட்டை வாங்கி போடுங்க, டெய்லி வாங்கி போடுங்க. அது மாட்டுக்கு செய்யற ஒரு அதுக்கு நன்றி கடன் வேணா சொல்லிக் கொள்ளலாம். பகுத்தறிவு இல்லாதவர்களுக்கு செய்யற நன்றி கடன் என்ன? அதை புஷ்டியா வைத்துக் கொள்வது அதுக்குள்ள நன்றி கடன். அது மாலையை போட்டு வாங்க, பெரியாருக்கு மாலை போட்ட மாதிரி, அது சிலைக்கு மாலை போட்ட மாதிரி, மாட்டுக்கு ஒரு மாலையை போட்டு அதுக்கு இதுக்கு தான் மாலை போறான்னு விளங்குமா? நம்ம உழைப்புக்கு மரியாதை தொந்தரவு பண்றாங்கன்னு நினைக்கிறது. அதுக்கு என்ன தெரியும் மாலையெல்லாம்? மாட்டுக்கு நன்றிங்கிறீங்க, சூரியனுக்கு நன்றிங்கிறீங்க, சூரியன் வந்து நன்றியை வழங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா? நன்றிங்கிறீங்க, அதுக்கு தான் வணங்குறாங்கன்னு வேற சொல்றீங்க. கான் விஷயம் அதுதான். அது உதவுனுச்சா இல்லையாங்கிறதா டாபிக் இல்லை. காத்து கூட உதவத்தான் செய்யுது. உதவுனா அதை மனுஷனுக்கு மேல உள்ள கும்பிடுற அளவுல ஆக்கலாமா? அல்ல அதுக்கு நன்றி செலுத்தி அதை பகுத்தறி உள்ளதா சித்தரிக்கலாமா? அப்ப கல்லுக்கு சக்தி இல்லை, மண்ணுக்கு சக்தி இல்லை என்று சொல்லி பெரிய பயங்கரமான கேள்விலாம் கேட்டவங்க வந்துகிட்டு மாட்டுக்கு சக்தி இருக்குங்கிறீங்களே, அவன் சொல்ற சக்தி இல்லை, நீங்க வேற ஒரு சக்தி இருக்குங்கிறீங்களே, நன்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்றியை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி புரிந்து கொள்ற சக்தி இல்லைங்கிறீங்களா? அப்ப ஏன் செய்றீங்க? கேள்வி என்ன? எவ்வளவு அழகா லாஜிக்கா ஒரு இதை போய் வரட்டுவாதங்கிறீங்க. அவர் சொன்ன பெரியார் சொன்னதை எடுத்து வைக்கிறோம், அதுல இருந்து கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கிறோம். இதுல பகுத்தறிவு படி எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றோம். தலைப்பு என்ன எழுதி ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது? ஒப்பந்தத்தில் மீறினா நீங்க வரட்டுவாதான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்வது வந்து பெரியார் சொன்னதும் நீங்கள் சொல்வது பகுத்தறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கின்றன. அதானே பேசுறோம். இதுலயே எங்க தலைப்பு நீங்க எடுக்கிறீங்க? இப்ப நாங்க தான் பகுத்தறிவு இல்லாதவங்களாச்சே உங்க உங்க அடிப்படையில். இப்ப நீங்க பகுத்தறிவோட இருக்கிறீங்களா? இங்க வந்திருக்கிறோம். காலையில ஒரு தலைப்புல நீங்க எங்க பகுத்தறிவை பார்த்து விட்டீங்க, இப்ப இந்த தலைப்புல உங்க பகுத்தறிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதான உள்ள விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா சீர்தூக்கி பார்த்து பதில் சொல்லணும். உங்க மக்களே நிறைய வந்திருந்தாலும் இறைவனுடைய அருளால் நீங்க எல்லாருமே மூட நம்பிக்கையில் இது ஒரு மதம் வழங்கி கொள்வார்கள். திராவிட மதம் தான் இது, இது ஒரு மதம் தானே தவிர மாட்டை வழிபடக்கூடிய சூரியனை வழிபடக்கூடிய பாப்பான் வழிபடுற தெய்வம் அல்லாத வேறு தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு மதம் தானே தவிர அந்த மதத்தினுடைய தலைவர் தானே பெரியாருங்கிறது அங்கே நிரூபிக்கப்படுமா? பகுத்தறிவு பகலவன் நிரூபிக்கப்படுமா? உங்களால் ஆயுத பூஜை கொண்டாடினானே எட்டு பேர் இருக்கின்றா, எங்கால பகுத்தறிவு பகலவன் நாங்கள் அவனை சொல்லிட்டு தெரிஞ்சோம். எங்கால எவனாச்சும் ஆயுத பூஜை கொண்டாடினா அவனை போட்டு பகுத்தறிவு தந்தைனா நாங்கள் சொன்னோம். நீங்க பகுத்தறிவு தந்தைங்கிற ஆள் பண்ண சொன்னாரப்பான்னு கேட்டா உங்கால் தானே ஆயுத பூஜை கொண்டாடினா அதான் தப்புங்கிறோம். அவனை பகுத்தறிவு தந்தைன்னு பாராட்டு விழா நடத்தினா அப்ப எங்கள்கிட்ட கேளுங்க. அவன் கிருக்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். அந்த மாதிரி நீங்களுக்கு இருக்கன்னு சொல்லுங்களேன். யார் இந்த தத்துவத்தை சொன்னாரோ நாங்க சொன்ன தெளிவா ஆயுத பூஜை முஸ்லீம் கொண்டாட கிறுக்கான மடைய முட்டாளு நாங்க சொல்றோம். அப்படி சொல்லுங்க சொல்லுங்க தொடருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இல்ல இந்த தலைப்புக்கு போகல, பொதுவான கருத்துக்கள் தான். இப்ப தாங்கள் தான் பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பேசுறதுல இருந்து அவங்க எவ்வளவு பகுத்தறிவற்றவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி நன்றி செலுத்துவது எதற்கு? இப்போ பேசும்போது சொன்னாங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றின்றாங்க. யாராவது தப்பாக நினச்சிங்களா? யாரும் தப்பாக நினைக்கல. இப்போ போகும்போது இன்றைக்கி ரெண்டு நாளாக புழுக்கமாக இருக்குது, ஏசி போட்டிருக்கிறோம். போகும்போது ஏசிக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு போனால் நீ அவனை பார்த்து என்ன நினைப்பீங்க? இதுதான் பகுத்தறிவா? மைக்கை பார்த்துக்கிட்டு நன்றி, புக்கை பார்த்து நன்றி, இது சொன்னால் இவனை பார்த்து என்ன நினைப்பீங்க? இதுதான் பகுத்தறிவா? இதை வந்து அவங்க பகுத்தறிவுங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பெருங்கூட்டமாக இருக்கிறீங்கன்றாங்க. முதல் ரெண்டு தலைப்பு இருக்குது இல்ல, அந்த முதல் ரெண்டு தலைப்பும் இந்த பெருங்கூட்டத்தை திட்டக்கூடிய தலைப்பு. அதுக்கு தான் நீங்க கோபப்பட்டிருப்பீங்க, அதுக்கு தான் நீங்க அடிச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் அமைதியா இருந்த நீங்க
அவங்களை கேலி பண்ணும் போது அவங்க வார்த்தை பிரகாரமா கேலி பண்றதா சொல்றாங்க அவங்களை கேலி பண்ணும் போது அவங்களை திட்டும்போது நீங்க சந்தோஷப்படுவீங்களா அவங்களை அடிப்பீங்களா அவங்களை திட்டும்போது நீங்க அவங்களை போய் அடிப்பீங்களா அவங்க அவங்க வந்து அப்பாவித்தனமா முழிக்கும் போது பதில் சொல்ல முடியாம திணறும் போது நீங்க அவங்களை போய் அடிப்பீங்கன்னு அவங்க பயப்படுறாங்களாம் இதுதான் பகுத்தறிவா ஒரு பகுத்தறிவாதி இப்படி நினைப்பானா இதெல்லாம் இப்படி பேசக்கூடியவர்கள் பகுத்தறிவாதிகள் ரெண்டாவது ஒரு கண்ணியத்தை கருதி நம்ம சில விஷயத்த சொல்லாம இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா அவங்க ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப சொன்னதுனால சில விஷயங்களை போட்டு உடைக்கத்தான் வேண்டியிருக்குது இந்த விவாதத்திற்கு அழைப்பு விடுத்தவர்கள் அவர்கள் நாம் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லா விவாதமும் பண்ணிருக்கிறோம் எல்லா விவாதத்திலும் நாம் அழைத்தாலும் அவர்கள் அழைத்தாலும் ரெண்டு பேரும் சமமாகத்தான் எல்லாத்தையும் செய்வோம் செலவுகள் எல்லாம் ஆனால் இந்த விஷயத்துல அவர்கள் அழைத்திருந்தாலும் அனைத்து செலவுகளையும் நம்ம செலவு செய்யறோம் எந்த அளவுக்குண்டா அவங்க தங்கி இருக்கிற ரூம்ல இருந்து அவங்க உண்ணும் உணவு உரை ரொம்ப கண்ணியத்துக்காக நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் இதுக்கு மேல கண்ணியம் கொடுக்க வேண்டியது இல்ல பகிரங்கமா தான் சொல்ல வேண்டியிருக்குது இல்ல 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 எதுக்கு அதாவது தெரியட்டும் மக்களுக்கு தெரியட்டும் அதான் நீ காலையில ஏன் தாமதமாக வந்தீங்கன்னு சொன்னதுக்கு அமைதியாக இருங்க தாமதமாக வந்ததுக்கு அவன் காரணம் வந்து நம்மளையே பழியா சொல்றாங்க சொல்லிட்டு நீங்க எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா நாங்க கண்ணியம் விரும்பு நல்ல விருந்தோம்பல் செய்வோம் பாங்க இப்ப நீங்க வந்திருக்கிறது எங்கள்கிட்ட விருந்தோம்பலுக்கா இல்ல சார் ரைட் ரெண்டாவது தலைப்புலேயே கூட இதெல்லாம் தலைப்புல வந்து இதெல்லாம பேசலாமாங்கிறாங்க விவாத தலைப்பை நான் படிக்கிறேன் கேட்டுக்கிறேங்க பகுத்தறிவாதிகள் என்று தங்களை சொல்பவர்கள் செய்யும் சிலை வைத்தல் சிலைக்கு மாலை அணிவித்தல் சிலையை நோக்கி பேசுவது மரியாதை செய்வது திருமணம் குறித்த கருத்து எழுதியிருக்கிறோம் பொங்கல் விழா பிறந்த நாள் கொண்டாடுதல் திராவிட ஆரிய வேறுபாடு மொழி வேற்றுமை கருப்பு சட்டை தனியான அடையாளம் கருப்பு சட்டை தனியான அடையாளம் நினைவு நாள் தனி மனித வழிபாடு நினைவிடம் ஏற்படுத்துதல் இறந்தவர்களுக்கு விழா விதவை பெண்கள் விதவைகள் பெண்கள் குறித்த நிலை மதுபானம் பற்றிய நிலைப்பாடு அனைவரும் அர்ச்சகர் ஆதல் போதல் போன்ற ஆதல் போன்றவை பகுத்தறிவு என்ற பெயரில் மூட நம்பிக்கைகள் மலிந்து கிடக்கின்றன இந்த செயல்பாடுகள் அனைத்தும் பகுத்தறிவுக்கு முரணானவை என்பது டிஎன்டிஜே நிலை மேற்கண்ட பகுத்தறிவாதிகள் நடைமுறைகள் அனைத்தும் பகுத்தறிவுக்கு உகந்தவைதான் என்பது வெற்றிவேந்தன் வேந்தன் மற்றும் அவரது குழுவினரின் நிலைப்பாடு இதெல்லாம் தெளிவா எழுதிதானே இருக்கிறோம் இதை பத்தி தானே பேசுவோம் சொன்னோம் இதை பத்தி பேசுவோம் மட்டும் சொல்லல இதைத்தான் பேசுவோம் அவங்களுக்கு விளக்கியும் சொன்னோம் பொங்கல் விழா கொண்டாடுறது தப்பு வருஷத்துக்கு ஒரு தடவையா பொங்கல் அறுவடை செய்யறோம் இப்ப மூன்று தடவை போகம் செய்யறோமே அப்ப வெளிநாட்டில் உள்ள மலையாளத்தார்கள் மலையாள மொழி பேசுபவர்கள் கன்னட மொழி பேசுபவர்களுக்கு எல்லாம் பொங்கல் இல்லையா இதெல்லாம் அவங்க சொன்னமே அதுக்கெல்லாம் அவங்க கேட்டுட்டு தானே போனாங்க தலையாட்டிட்டு தானே போனாங்க இப்ப வந்து இதெல்லாம் பேசுறது சரியா நாங்க எலும்பு போவோம்டா பதில் இல்ல அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அற்புதம் அருள பாருங்க அடிக்கடி அண்ணன் சொல்லுவாங்க இஸ்லாம் ஒரு ஈமான் இறை நம்பிக்கை உள்ளத்தில் வந்து விட்டால் அவனிடத்துல சுயமரியாதை வந்துடும் அவன்கிட்ட பகுத்தறிவு தன்னார வந்துடும் பகுத்தறிவு இல்லைங்கிறத அவங்க எப்படி நிரூபிக்கிறாங்க பாருங்க அவங்க சொன்னாங்க ஒரு திருநூறு கதை திருநீர் கதை திருநீரை வந்து ஒருத்தர் போய் பெரியார்கிட்ட நீட்டினாராம் உடனே பெரியார் தலையில தடவிக்கிட்டாராம் ஏன்டா அவருக்கு தனி நபர் சுதந்திரம் பாதிக்க கூடாதுன்ட்டு இப்ப இதே கதையை உங்கள்கிட்ட எடுத்துக்கிறோம் இப்ப உங்களுக்கு டீ சப்ளை பண்ணாங்க நம்ம சப்ளை பண்றதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டோம் டீயை கொண்டு வந்து தரதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணா அவர் டீ போட்டு கொண்டு வந்துட்டார் ஒருவேளை அவர் மதுவை கொண்டு வந்து உங்களுக்கு ஊட்டி உங்களுக்கு கையில கொடுத்தாருன்னு நீங்க என்ன செய்வீங்க தனிநபர் சுதந்திரம் பாதிக்க கூடாது என்பதற்காக நான் வாங்கி கொடுத்தேன் நீ சொல்லுவீங்களா நீ செய்யறது என்னுடைய தனிமரியாதை நீ புரிஞ்சுக்கலையே எனக்கு பிடிக்காது நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரியாமல் நீ வந்து தரும்போது நான் கூடாதுன்னு நான் சொல்லுவானா அதை வாங்கி குடிப்பானா எது பகுத்தறிவு இதையும் செஞ்சுக்கிட்டு இது பகுத்தறிவு மாதிரி பெருசா சொல்லிக்கிறாங்க சரி அதே மாதிரி இன்னொன்னு சொன்னார் முதல்லயே சொல்லும் போது சொன்னாரு நாங்க முதல்ல சொன்னோம்னா முதல் எடுத்தோட திருமணத்தை பத்தி சொன்னாங்கல்ல சொன்ன உடனே சொன்னாங்க அவங்க சொல்றதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் நியாயப்படுத்த விரும்பல நாங்கள் வந்து உங்கள் வேதத்தில் நாங்கள் எப்படி அறகுறையாக படிச்சுக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட நாங்கள் சொன்னோமோ அந்த மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட சொல்கிறீங்கிறாங்க நம்ம அறகுறையாக படிச்சு சொல்லணும் முழுசாக படித்து தான் சொல்கிறோம் ஆனால் இப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க முதல்ல சொன்னதால் நாங்கள் அறகுறையாக படிச்சுக்கிட்டு சொன்னோம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று எடுத்து நிறைய சொன்னாங்கல்ல உங்கள் குரானில் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு இப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் வீம்புக்கு தான் செஞ்சோம் மரம் மனமுரண்டாக தான் செஞ்சோம் அறகுறையாக படிச்சுட்டு தான் செஞ்சோன்ட்டு அவங்க மூலம் அவங்க வாயாலே வாக்கு மூலம் தர்றாங்க பார்த்துக்கிறேங்க அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க அல்ல அவங்ககிட்ட சொல்கிறதையெல்லாம் நீங்கள் செஞ்சிட முடியுதா அதே மாதிரி தான் பெரியார் சொல்றதா நாங்கள் செய்ய அவசியம் இல்லைன்றாங்க அல்லாஹ் சொன்னதில்லையா நம்ம செய்யலைன்றா நம்முடைய பலகீனத்தனால செய்யாமல் இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றது முட்டாள்தனம் நம்ம செய்யாமல் இருக்கிறோம் ஆனால் அங்கே நம்ம கேட்டது என்ன நீங்கள் பெரியார் வந்து திருமணம் முடிக்காதேன்றார நீங்கள் முடிக்கிறீங்களே
இதெல்லாம் நீங்க புட்பட்ட முடிதான் கேட்டதுக்கு எங்களுடைய பலகீனத்தினால நாங்க முடிக்காம இருக்கோம்னு சொன்னா அப்படி சொல்றக்கணும் அதை விட்டுட்டு இங்க வந்து பெரியார் முட்டாள்தனமா சொன்னதுனாலதான் பின்பற்ற முடியல சொல்ல புரியுது உங்களுக்கு வித்தியாசம் நம்ம பின்பற்ற முடியலங்கிறத வந்து எப்படி கொண்டு சேர்க்கிறாங்க பாருங்க அல்லாஹ் வந்து புத்தி அறிவாகதான் சொல்றான் நம்ம பலகீனத்தால் பின்பற்ற முடியல அதை அவங்க எங்க கொண்டு போய் இணைக்கிறாங்கடா முட்டாள்தனமான சொன்னதுனால இவர் பின்பற்றல அதனால இதுல ரெண்டும் ஒன்னா கொண்டு போய் இணைக்கிறார் சரி அப்புறம் இல்லாத கடவுளின் இல்லாத கடவுளை மற இருக்கிற மனிதனை நினை அப்படிங்கிறாரு அது எப்படி மனிதநேயம் மனிதநேயம்ங்கிறாங்க மனிதநேயங்கிற பேர்ல என்னென்ன போய் சொல்றாங்கிறது பின்னால் சொல்லுவாங்க அதே மாதிரி பொங்கல் விழாவில் வந்து சமைக்கிறதுக்காக திருமணமாகி அந்த பெண் வந்து வீட்டுக்கு போனவா மணமகன் வீட்டுக்கு போனா சமைக்க தெரியணுங்கிறதுக்காக சமைக்க சொல்லி கொடுக்குறான் ஒரு நாள் சொல்லி கொடுத்துட முடியுமா அதான் அவர் கேட்டார் நல்ல வேலை அதோட நிறுத்திக்கிட்டாரு கல்யாணமான போற பெண்ணு சமைக்கிறதுக்கு மட்டுமா போறா வேற என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதையெல்லாம் பழகி கூடுன்னு ஒத்துக்கிறவியலா இதுக்கு ஒரு விழா தேவையா இப்படிதான் விழா கொண்டாடுறதுக்கு அளவுகோலா விழாவை தேர்ந்தெடுப்பதற்கு இதுதான் அளவுகோலா அதே மாதிரி ஆரியர்கள் வந்து கொண்டாடுகிறார்கள் மாட்டை தெய்வமாக வணங்குகிறார்கள் நீங்களும் மாட்டை வேற பேரை சொல்லிட்டு வணங்கிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் வித்தியாசமா இல்லையா உங்களுக்கு உங்களுடைய அறிவு வந்து இதெல்லாம் சரின்னு ஏத்துக்கிறதா இது வந்து மூட நம்பிக்கை இல்லையா ஒரு ஆள் சொல்லிட்டாருங்கிறதுக்காக பக்தியின் அடிப்படையில் தான் நீங்க செயல்படுறீங்க இதெல்லாம் குருட்டு நம்பிக்கை இல்லையா தனி மனித வழிபாடு இல்லையா உங்களுடைய பகுத்தறிவு எங்க போய்விட்டது கடைசியில சொல்றாரு பொங்கல் வந்து விருப்பப்பட்டா கொண்டாடலாம் பெரியார் அப்படியா சொன்னாரு தமிழர்களுடைய விழா அப்படிதான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் சொல்றாரு உழவரையெல்லாம் நம்ம கேவலப்படுத்துறோமா நம்ம உழவர் உழவு தொழில் செய்வது கேவலம் நம்ம சொன்னோமா விவசாயம் செய்வது கேவலம்டா சொன்னோம் அந்த உழவர் பெயரை சொல்லிக்கிட்டு நீங்க வந்து மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னோமா உழவு தொழில் கேவலம் சொன்னோமா கேவலப்படுத்துறது யாருன்னா நம்ம இல்ல அவரு அவர் சொன்னாரு உழவு தொழிலை கண்ணியப்படுத்துவதற்காக பொங்கல் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்ற நான் கொண்டாட மாட்டேன் மக்கள்லாம் அறிவு இல்லாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு புத்தி வந்து அவங்க விட்டுருவாங்கன்றாரு உழவர் பொங்கல் உழவர் உழவை கண்ணியப்படுத்துவதற்காக பொங்கல் கொண்டாடுறேன்னு சொன்னாங்களே சொல்லாட்டி சொல்லிட்டு இதுதான் உழவை கண்ணியப்படுத்துற விதமா யார்கிட்ட பகுத்தறிவு இருக்குது யார்கிட்ட மூட நம்பிக்கை இருக்குது அறிவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை பேசுறது மட்டும்தான் பகுத்தறிவு பேசுவது மட்டும்தான் அறிவு பேசுவது மட்டும்தான் மனித நேயம் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல உள்ளம் இறுகிருச்சுண்டு இறுகிட்டா என்ன பேசுறேன் புரியாது பேசுறது புரியாம ஒரு மாதிரி பதட்டத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கிறதா இதுல தெரியுது அதே மாதிரி சில வாதங்கள் வைத்ததை வந்து அது இடக்கு முடக்கா கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எல்லாமே பகுத்தறிவு பூர்வமாக கேட்டவைகள் தான் அதே மாதிரி பகுத்தறிவு பூர்வமாக இன்னும் சில கேள்விகளை அவர்களை நோக்கி முன்வைக்கின்றோம் மாட்டுக்கு சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் தனியாக பொங்கல் திருவிழா என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்ற நிலைப்பாடு உங்களுடையது நிலைப்பாடாக இருக்குமே ஆனால் காற்று இல்லாமல் மனிதன் வாழ முடியாது எனவே காற்றுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு தனி திருவிழா என்று இனிமேல் அறிவிக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அதேபோல் தண்ணீருக்கு ஒரு தனியாக ஒரு திருவிழா என்று அறிவிக்க வேண்டும் இதுபோன்று திருவிழாக்களை அறிவித்துக் கொண்டே போனால் மனைவிக்கு ஒரு திருவிழா என்னுடைய தாத்தாவிற்கு ஒரு திருவிழா என்று எவ்வளவோ யார் யாரெல்லாம் நமக்கு பயன்படுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு திருவிழா என்று கொண்டாடினால் பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்காக நமக்கு இல்லை பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்காக நாம் இப்படி கொண்டாடுவோமே ஆனால் அப்போ வந்து இது வந்து பகுத்தறிவா அதோடு மட்டுமல்லாமல் பிரியாணி கொண்டாடுவதற்கு பிரியாணி பொங்கல் என்று அறிவிக்க தயாரா என்று கேட்டதற்கு நாங்கள் வந்து பிரியாணி வந்து எங்கள் சாப்பாடு கிடையாது அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சாப்பாடு என்று சொன்னார்கள் அப்படி என்றால் இட்லி பொங்கல் அதே மாதிரி தோசை பொங்கல் அரபு நாட்டில் அரிசி கிடையாது முதலில் அதில் கோதுமை தான் ஹைதராபாத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அது கூட அது ஆரியர்களுடைய திராவிடர்களுடைய சாப்பாடு தான் அப்போ வந்து பிரியாணி பொங்கல் என்றும் நீங்கள் தயவு தாட்சணம் இல்லாமல் டிக்ளேர் செய்யலாம் அது வந்து தமிழினத்துக்கு எதிரானது அல்ல என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஹலோ 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 வணக்கம் தோழர்களே முதல்ல ஒப்பந்தம் போடும் போது அதை மாத்தி சொல்றாங்க அதாவது நீங்கள் வந்து வருவதற்கு சரியாக இருந்தால் நாங்களே முழு செலவையும் ஏற்றுக்கொள்கின்றோம் நீங்கள் வந்து போகிற செலவில் முதற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னாங்க அதில் வந்து நீங்கள் திரும்பி நாங்கள் வந்து கேட்கும்போது முதல் முறையாக திருவாரூரில் பேசும்போது அங்கே வந்து நீங்கள் அந்த நாங்கள் வீடியோ எடுப்போம் தங்குற செலவு இன்னும் அங்கே அரேஞ்ச் பண்ணுற செலவுலாம் நீங்கள் பாதி ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க நாங்கள் ஒத்துக்க தயார்னு சொன்னோம்
அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே பெரிய அளவில் செய்யும்னா அதில் பாதி, அதாவது நான் ஒரு 5000 ரூபா வருதுன்னா இல்லை ஒரு 10000 ரூபா வருதுன்னா அதில் ஒரு 5000 ரூபா செஞ்சு செய்யலன்னு தான் சொன்னோம். ஆனால் இவங்க இங்கே சென்னைக்கு தொடர்பு கொள்ளும் போது தான் வந்துட்டு போகிற செலவு முத கொண்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் வந்து வீரமணி வரைக்கும் கூப்பிட்டோம், அவரெல்லாம் வரலை. நீங்கள் வர நீங்கள் வந்த எனக்கு தைரியமாக சொன்னதே போதும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் பண்ணுற அன்னைக்கு மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் திரும்பி கடைசியாக விவாதத்துக்கு வருவீங்கன்னு இதே ஐயா தான் சொன்னாங்க, ஜெயினுலாபதி ஐயா தான் சொன்னாங்க. அப்போ வந்து பகுத்தறிவு வாதத்தை அங்கே வந்து ஒரு கடைசியாக அவங்களுக்கு ஒரு கேள்வியாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அது பகுதி நேரம் ஒரு முழு இதுவாக விவாதமாக எடுத்துக்கிட்டு அதில் நான் சொல்லாத தலைப்புகள்லாம் நிச்சயமாக எழுதியிருக்காங்களாம் கேளுங்க. அதாவது மாலை போடுதல், இன்னும் ஒன்று சில வந்து பொங்கல் பண்டிகை மாதிரியான ஒரு மூணு இதை மட்டும் சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு லிஸ்டையே வாசிக்கிறாங்க. போய் சொன்னது அவங்க அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு முழு செலவு அவங்க ஏற்றுக்கு. இப்போ என்னமோ நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரியும் இல்லை நீங்கள் தான் நிறையா காசு வச்சுட்டு நாங்கள் செய்கிற மாதிரி இப்படிலாம் சொன்னால் பொதுதாகவே நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். ஏன் இப்போ வந்து நாங்கள் வரும்போது வேணால் எங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து நிச்சயமாக நீங்கள் ஒரு கூப்பிட்டா நான் ஒரு மாதத்துலேயே ஒரு மிகப்பெரிய பொதுவாதம் வைக்கலாம். இப்போ இன்னமும் எல்லாத்துக்கும் தீர்வு கிடச்சிட்டு கடைசியாக இதில் தான் தீர்வு கிடைக்காத மாதிரியும் இது நீங்கள் பகுத்தறிவை முழுசாக சொல்லிட்டீங்கன்னா இந்த உலகமே சுபூச்சமாயிடுங்கிற மாதிரியும் குரானை வச்சுக்கிட்டு சுபூச்சமாயிட மாதிரியும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. பகுத்தறிவு எப்போ மக்களை வந்து முட்டாள்தனமாக கீழான காவடி தூக்குற வேலைக்கு செஞ்சுது போய் ஏன் கத்திக்கிட்டே இருந்தால் அல்லாஹ் அக்பர் கத்திக்கிட்டே இருந்தால் உடனே உங்களுக்கு எல்லாம் கிடச்சிடுமா? அப்படி கொடுத்தா அது பெரிய கடவுள் ஆகிடுமா? ஏற்கனவே எடுத்து வைத்த வாயத்துக்கு என்ன நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறீங்க? அப்படி நீங்கள் தெளிவான முடிவு எடுக்காதப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும்போது நாங்கள் சொல்கிற விஷயம் நீங்கள் எந்த நிலைப்பாடில் இருந்தீங்களோ அதே நிலைப்பாடு தான் போன இதில் இருந்திருக்கீர்கள். இப்போது வந்து புதுசாக ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுத்துடலே நாங்கள் பேசினதை வச்சு இப்போ நாங்கள் சொல்லும் போது எங்களுடைய நிலைப்பாடு சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை விதண்டாவாசிகள் நாங்கள் ஏற்கனவே இதை நீங்கள் இரண்டு இதுக்கு முதிர்ந்து செஞ்சுருந்தீங்கன்னா மதிய காலில் செஞ்சீங்கன்னா இதே விதண்டாவாதம் மிகப்பெரிய விவாதமாக இருக்கும். அப்போ நாங்கள் எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் அதுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு விவாத பொருள் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுன்னா அதை நீங்கள் உங்களோட பார்வைகளுக்கு ஒன்றா தப்பாக பண்ணலாம், அதை நீங்கள் ஏற்றுக்கணும். நாங்கள் ஒன்றும் நீங்களுக்கு உங்களுக்கும் அதில் பணம் வசூல் பண்ணி உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறனால நீங்கள் நடத்திட்டு இருக்கலாம். நாங்கள் நீங்கள் வந்து திராவிட கழகத்தை பற்றி சொல்லலாம், இதில் எங்கள் யாராச்சும் ஒரு ஆதாயத்துக்காக இதில் செயல்படுறாங்கன்னு உங்களால் அறிதிட்டு சொல்ல முடியுமா? யாருக்காவது சம்பளத்தோடு இங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் சம்பளத்துக்கு ஆளுக்கலாம், நாங்கள் இங்கே சம்பளத்துக்கு அங்கேருந்து வந்திருக்கிறோமா? இன்றைக்கு எனக்கு எவ்வளவு நட்டங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் வந்து இங்கே உங்களுக்காகத்தானே வந்து உட்காந்துருக்கோம். நம்மளை மாதிரி நமக்கு ஏற்பாடு எனக்கு ஏற்பட சிந்தனை எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எங்களுக்கு சுயநலத்துக்காக வரல. நீங்கள் வேணால் சொல்கிற கருத்து போய் எல்லாருக்கும் சேர்ந்து இன்னும் நாலு பேரை கூட்டலாம், இல்லை ஒரு சரியான சிந்தனை வரலாம். நீங்கள் உங்களுக்கு வேணால் சுயநலம் இருக்கலாம், அதில் எங்களுக்கு வந்திருக்க எந்த சுயலமும் கிடையாது. நாங்கள் யாரையும் புண்படுத்தணும்னு வரல, யாரையும் நீங்கள் வந்து எங்களை புண்படுத்துகிற மாதிரி இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இதே பேச்சை காலையில் பேசியிருந்தால் நாங்களும் இன்னும் எவ்வளவோ தீர்வு இல்லாத விஷயங்களை விட்டுட்டு போயிருங்களே. நீங்கள் நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் குடும்பங்கள் படுத்தலாங்கிற மாதிரி ஒரு கல்யாணம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் என்ன மனைவி அதாவது பெண் இது தேவையில்லைன்னு அவர் சொல்லலை. பெண் வயிற்றுக்கெல்லாம் திருமணம் தேவையில்லை, அப்படியே குழந்தை பிறந்தாலும் அது அப்படியே வாரிசு உரிமை இல்லாமல் போயிடுங்கிறதுக்காக பொதுநல சிந்தனையோட சொன்னாருங்கிறத புரிஞ்சிக்காம அவங்க என்ன சொன்னாங்கிறதே புரிஞ்சிக்காம நீங்கள் நாலஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், வசதி இருக்கிறோம் 25 கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அது பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போயிடுமா சமுதாயத்தில்? எனக்கு இப்போ 1000 கோடி கொடுங்க, நான் 500 கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது சிறப்பாகிடுமா? அது அனில் அம்பானி வந்து 100,000 கல்யாணம் பண்ணால் ஒத்துப்பீங்களா? பா காசு இருக்கிறவங்க வந்து வச்சு நடத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா அதை கேள்வி கேட்டீங்க. ஐயோ ஒருத்தவனே வச்சு காப்பாற்ற முடியல, ஒன்றே நாங்கள் ஒன்றே இது பண்ணோன்னு சொன்னீங்களே. அப்போ அனில் அம்பானி 100,000 கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஓகேவா? புருனே சுல்தான் 30,000 கல்யாணம் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? விதண்டாவாதம் கிடையாது இது, எங்களுடைய நிலைப்பாடு, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு விட்டுவிட்டு நீங்கள் அடுத்த கேள்விக்கு போங்க. அதை விட்டுட்டு திரும்பி திரும்பி நீங்கள் ஒன்றுத்தையே நான் வந்து என்னுடைய மூத்த தலைவர் இருக்கும்போது அவர் வந்து என்னுடைய அவருடைய நிறைய அறிவியல் இது சம்மந்தமான அறிவியல் இருக்கும்போது அவர் அதை பற்றின சொல்கிறார். அதனால தான் எந்த விதமும் பேசாமல் இருக்கிறோம். அப்போ அவங்களோட நிலைப்பாடு உங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் கூக்கவில்லையே, நாங்கள் சொன்ன வாதத்துப்படி நீங்கள் நாலு கல்யாணம்னா நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, முடிவு எடுத்துகிட்டு அதை ஒத்துக்கிட்டிங்கன்னா திரும்பி மாற்றிக்கணும் அப்படின்னு அப்படி சொன்னோமா? அப்படி சொல்லல. எங்களுடைய நிலைப்பாடு பாமர மக்கள் அதாவது திராவிட அதாவது ஆரியத்திலிருந்து அவர்கள் பண்டிகைகளை கொண்டாடும் போது பண்டிகை ஒன்று தேவைப்படும் போது நீங்கள் வந்து பொங்கல் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் அதாவது அவங்க சரஸ்வதி பூஜைக்கு எல்லாத்துக்கும் அவங்க அதாவது கேமராவை கூட ஒரு பூஜை பண்ணுன்னு சொல்கிறாங்க, வச்சிருக்க எல்லாத்துக்கும் பூஜை போடுறாங்க. ஏன் முஸ்லீம் மக்களே ஒரு பூஜை போடுறாங்க? அப்படி இருக்கிறக்கூடிய சூழ்நிலையில் அதை நீங்கள் மறுக்கவும் இல்லை, அப்படி மறுத்தா முஸ்லீம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி செஞ்சால் அப்போ அதுலேயும் இருக்காங்கிறது ஒத்துக்கிறீங்கல்ல? அப்போ அதெல்லாம் வந்து இதே சமுதாயத்தில் இதே இருக்கிற இந்து ஒரு அதாவது உயிருள்ள ஒரு ஜீவனாசிக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு கூட இருந்து ஒரு உழைக்கின்ற ஒரு ஜீவனுக்கு அதுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தமா அது புரிஞ்சிக்கிது புரியல? ஏன் உங்கள் ஆளுங்களுக்கு இப்போல்லாம் தான் அல்லாஹ் தான் எல்லாம் சொல்கிறாருங்கிறப்போ நீங்கள் ஏன் அவன் காருக்கு போடணும்?
அப்போ அது நீங்கள் யாருன்னு கண்டுபிடி தள்ளி வச்சுருங்களா அவங்கள? மூடத்தனம் இருக்குல்லங்க ஐயா. இப்போ எங்கள் எங்கள் இந்து மதத்தில் மூடத்தனம் இருக்குது. நிலைப்பாடு இருக்கும்போது ஒரு இது தேவைப்படுது. அப்போ அந்த தேவைக்கு புரிஞ்சிக்கிதோ புரிஞ்சிக்கலையோ ஒரு விழா தேவைப்படுது. அந்த விழாவுக்கு மறிப்பு கொடுத்து அப்படி ஒன்று இருக்கிறது உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு, உடனே அது ஒரு மதம் ஆகிடாது. நாங்கள் வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுகிற விஷயமாக தான் நாங்கள் சொல்கிறோம். வந்து இப்படியே ஒரே நிலைப்பாட்டில் இல்லை, அப்பயே சொன்னேன். அதில் வந்து எங்களுக்கும் முரண்பாடு இருக்குது, ஐயாவுக்கு இருக்கிற ஒரு முரண்பாடு, எனக்கும் அதில் நாளைக்கு வந்து திருமணத்தில் நான் கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தை இருக்கிறமோ அவங்க ஐயா வந்து அதை கல்யாணம் பண்ணிக்கல, அதுக்கு நான் கூட போய் ஐயா ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்கள போய் நான் ஒன்றும் இது பண்ணலையே. நிலைப்பாடு அவர்களுக்கு உள்ள நிலைப்பாடு, ஐயா அவர்களுக்கு சொன்ன நிலைப்பாடு. ஐயாவோட எல்லா கருத்தையும் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் வந்து தமிழ் பற்றாளர்கள். இது இப்போ ஐயா தூக்கி வச்சு பேசிக்கொள்றவர்களுக்கு தமிழ் பற்று, அவருக்கு ஐயா அவர்களுக்கு தமிழ் பற்று இல்லை, மொழின்னு தனியாக பிரிச்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஒன்று குளத்தூர் மணியை நேத்தி வந்து தமிழ் வெளியிருப்பு மாநாடு நேத்தி வந்து இங்கே சென்னையில் நடத்தினாங்க. அப்போ அவங்க வந்து ஐயாவை தான் பெரியார் திராவிட கழகம்னு சொல்லிட்டு தனியாக இருக்க அந்த இது இப்போ அதுலேருந்து விலக்கி போயிட்டாங்களா? அதில் உள்ள நல்ல கருத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒட்டு மொத்தமாக திராவிட கழகத்தை இன்றைக்கி நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? இவங்க இன்றைக்கி வந்து திராவிட கழகம் இருந்ததுனால தான் பகுத்தறிவு திருமணமும் பெண்களுக்கு ஓட்டு உரிமையும் இன்னும் எவ்வளவு வந்துச்சு பகுத்தறிவுங்களா? அதையும் ஏற்றுக்கவே இல்லை. உங்களுடைய இஷ்டத்தில் நிறைய நல்ல விஷயங்களுக்கு கெட்ட விஷயங்களும் இருக்குல்ல. உங்களுடைய இஷாத்து அப்படியே ஒரு சட்டத்தை வந்து தப்பு செய்கிறவன்லாம் கண்டிச்சு தண்டிச்சிருதா? வெறும் சட்டம் தானே போடுது. அது இன்னும் இறை வேதமா? அதை நீங்கள் நிரூபித்து காமிக்க முடியுமா? வெறும் சட்டம் மட்டும் போட்டுட்டு அது வந்து உட்காந்துருக்குது இந்திய நடைமுறை சட்டத்துக்கும் அதுக்கும் எந்த விதத்தில் வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள்? சட்டத்தை மட்டும் ஏற்றிட்டு அதை எதை கட்டுப்படுத்தாத இது எப்படி இறை வேதமாக முடியும்? இந்திய நடைமுறை சட்டமும் அப்போ இறை வேதம் தான். அப்படி இருந்தால் நீங்கள் வெறுமனே சட்டத்தை மட்டும் போட்டுட்டு எந்த விதமாக கண்ணிலே காமிக்காத ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் ஒன்றரை நாள் பேசிக்கிட்டு இப்போ வந்துட்டு ஒரு அரை நாளில் வந்துட்டு நீங்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டமே இருக்கிற ஒரு நிலையும் இப்போ இருக்கிற பேச்சும் நிச்சயமாக நம்ம வீடியோவில் பதிவாயிருக்கும், அதை நீங்கள் போட்டு பாருங்கள். பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு மாற்றி பேசுகிறீங்க. இப்போது காலில் இருக்க நிலைப்பாட்டுக்கும் இப்போ இருக்கிற நிலைப்பாட்டுக்கும் காலையிலேருந்து பேசாமல் ஒரு சகோதரத்துவமாக இருந்தவர் இன்றைக்கி சகோதரத்துவமாக இல்லை. இப்போது நான் உங்களுக்கு நிலைப்பாடு இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்துச்சுங்கிறப்போ அந்த நிலைப்பாடை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். நாங்கள் உங்களை வந்து நீங்கள் நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் சொன்ன கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு உங்களுக்கு மூளை இருக்குது, அதை வச்சு யோசிச்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா ஒத்துங்க. இதை தான் ஐயா சொன்னார். உங்களுக்கு வந்து என்ன, நீங்கள் நான் சொல்கிறத கேட்கவே கேட்காத, ஏன்னா நாளைக்கு நான் சொல்கிறத நீ கேட்டுனா என்னோட இன்னொருத்தன் சொல்லுவான். நீ நான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவான், அடுத்து போனால் நீங்கள் சொல்கிற குரான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஓடிடுவான், அடுத்து கிறிஸ்தவத்தை கேட்டு அங்கே ஓடிடுவான். நீ அப்படி கேட்காத, நான் சொல்கிறத கேட்காத, நீ யோசி. இது என்ன மதமா? இதுக்கு ஒரு மதம்னு ஒரு பேர் வேற கற்பிக்கிறீங்க. இது என்ன மதமா இது? இப்படி எதையும் நான் கேட்குறத நீ நம்பவே நம்பாதன்னு சொல்கிறது வரும். எல்லாம் நான் தான், நான் சொல்கிறத கேளு. நீ வந்து வழி கெடுத்தவனே, பக்கத்துக்கு பக்கம் மறுப்பு இருக்குங்கிறான். ஏன் அடிமை? நீ வந்து நான் சொல்கிறத கேளு, இல்லைன்னா அவ்வளோதான். என் பொண்ணுக்கிட்ட போய் நான் சொல்கிறத தான் கேட்கணும். டெய்லி நான் அஞ்சு தடவை நீ காலைல ஒரு தடவை நீ அஞ்சு நிமிஷம் அப்பா அப்பான்னு கற்றுணும், மதியானம் அஞ்சு நிமிஷம் அப்பா அப்பா கற்றுணும், சாயந்தரம் அஞ்சு நிமிஷம் என்ன கேட்குமாங்க? நான் பெத்த புள்ள கேட்குமா? நான் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா என் பெத்த பிள்ளையே இல்லைம்பீங்க. நீ நான் பெத்த அப்போ நீங்கள் முன்னாடி இருக்கிற பாகத்துக்கு போகணும். மறுப்புக்கு போனீங்கன்னா நீங்கள் எப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா, முன்னாடி நான் வந்து நானாக விவசாயம் செய்தேன், நீங்களாக விவசாயம் செய்தீங்க, நான் தான் விவசாயம் செய்தேன்னு அவன் சொல்கிறாரு. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அதுவா? அப்படி தான் சொல்கிறீங்க. அப்போ என் புள்ள இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி வந்தாக்கா என் பிள்ளைய நான் சொல்கிறத கேட்காதே, வெறும் வாதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்க முடியாது ஐயா. ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அந்த நிலைப்பாடு நீங்கள் கேட்கறதுக்கு சரியான பதில் வருது. அதை தயவு செஞ்சு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை மறு விவாதம் செய்யாதீர்கள். நன்றி. எதை எதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேனோ அதையெல்லாம் சொல்ல மாதிரி ஆயிடுச்சுங்கிறதுக்கு வருத்தப்படுறேன். அந்த தோழர் வந்து அந்த ரூம் வாடகை எவ்வளோன்னு சொன்னால் நாங்கள் அதை இப்போவே கொடுத்துட்றோம். நேற்றுக்கு மத்தியானம் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி மத்தியானம் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு காலையிலையும் நேற்று இரவும் நாங்கள் தான் சாப்பிட்ருக்கோம், இன்றைக்கி காலையில் நாங்கள் தான் சாப்பிட்ருக்கோம், இன்றைக்கி இரவும் நாங்கள் சாப்பிட்றோம். தயவுசெய்து உங்களுக்கு செலவு வைக்கணுங்கிறதுக்காகவோ உங்களுக்கு போடுற சாப்பாட்டுக்கு தொந்தரவு கொடுக்கணும் தான் நாங்கள் வரவில்லை. இது எங்களுக்கு வேலையும் இல்லை. நாளைக்கு என்ன கிறிஸ்தவம் கூப்பிட்டாலும் நாங்கள் அங்கே போய் உட்காந்துருப்போம். நான் சொன்னேன், இப்போ காலையில் சொன்னாங்க, ஐயா 9 பேர் வந்திருக்கேன், நீங்கள் 5 பேர் தான் உட்காந்துருக்காங்க, 4 பேர் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு கிண்டலாக ஐயா சொன்னாங்க. பெரியவங்க வயசில் அதை சொல்ல வேண்டான்னு இறங்கி போகும்போது நாகரிகமாக ஐயாட்ட சொன்னேன், ஐயா நாங்கள் 5 பேர் இங்கே உட்காந்துருக்கோம், 2 பேர் அங்கே, ஒருத்தர் டைம் கீப்பர், ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, பாக்கி 2 கார் டிரைவருங்க ரூமில் படுத்திருக்காங்கன்னு. இதை நான் மைக்கில் சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வயசில் பெரியவங்க, இப்போ எங்கள் அண்ணனாக இருந்தால் என்ன செய்வேன்னு, அதான் இப்போ எங்கள் அண்ணனை நான் மேடையில் வச்சு இது பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது.
அப்ப ஒரு ரூம் வாடகையில இருந்து சாப்பாடுல இருந்து நாங்க கொடுத்துருக்கோம்னு சொன்னா உங்களை நாங்க கூப்பிட்டா கும்போனதுக்கு நாங்க தான்யா கொடுப்போம். நாங்க தான் வந்து பார்ப்போம் உங்களுக்கு ரூம் வசதி இருக்கான்னு. நேத்துக்கு எக்ஸ்ட்ரா வந்து அஞ்சு பேர் வந்திருக்காங்க, ரூம் இல்லைன்ட்டாங்க. ஒரு ஆளுக்கு 75 ரூபா கேட்டாங்க, கொடுத்துட்றோன்ட்டோம். தலைகாணி கொடுக்கலீங்க, எல்லாம் தலை தோட்டுற துண்டை விரிச்சுட்டு படுத்தோம், கட்டிலுக்கு அடியில் படுத்தோம், வெளியே கூட படுக்கலாம். அவ்வளோ சின்ன ரூமு, ஒரு கட்டிலுக்கு அடியில் ரெண்டு பேர் இதை படுத்து தூங்கியிருக்கோம். என்ன எங்களுக்கு, எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? தயவு செய்து சிந்தனை பண்ணி பாருங்க, ஏன் வரோம்? அது மாதிரில தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீங்கள் செலவு பண்ணுங்கிறதா வரல, உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா சொல்லுங்க, இப்போவே பணத்தை கொடுத்துறோம். அதனால உங்கள் மேலே எங்களுக்கு கோபம் கிடையாது. இது நீங்களும் கூப்பிட்டுருக்கீங்க, நானும் கூப்பிட்டுறேன். இதில் பெரிய தவறு ஒன்று நடந்து போச்சு. இவர் என்கிட்ட தொலைபேசியில் பேசும்போது நான் மும்பையில் இருக்கிறேன், சரியா அந்த செல்ஃபோன் இவர் சொன்னது என் காதில் விழுகலை, அங்கேயும் மீட்டிங்கில் தான் இருந்தேன். இவருக்கு சொல்கிறேன், நான் கொஞ்சம் கழித்து ஃபோன் பண்ணுறேன், அப்புறமா பேசுங்கிறேன். இல்லைங்க, அது முக்கியமான செய்தின்னார். மழை சரியான கொட்டு கொட்டுது, நான் மேடையை விட்டு இறங்க முடியல, அவ்வளவு மழை. அந்த மழையில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப தூரம் வந்தேன். ரொம்ப தூரம் வந்து இவர்கிட்ட பேசும்போது இவர் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு, ஐயாட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு. இந்த மாதிரி சில சிக்கல்லாம் இயற்கையாக நடக்குங்க, இதை சொல்கிறதுக்காக நாங்கள் இங்கே வரவே இல்லை. அதனால் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு அந்த ரூம் அடகையெல்லாம் உங்களுக்கு பாரமாக இருந்ததுன்னா அதை இப்போவே நாங்கள் கொடுக்க தயார், மகிழ்ச்சியோடு கொடுக்குறோம். அதனால எங்களுக்கு எந்த வேதனையும் கிடையாது. ஐயா முன்னாடி வந்து சாராயன்னாரு, இப்போ மதுன்ட்டார். பெரியார் வந்து நெத்தியில் விபூதி கொடுத்தோடனே பூசிக்கிட்டாரு, இது கொஞ்சம் மதுவை கொடுத்தா குடிப்பாரா அப்படின்னு கேட்டார். இந்த சாணிங்கிறது பொசிக்கின சாணியை வந்து நெத்தியில் பூசிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து கழுகினா அது போயிடும். மதுங்கிறது உள்ளே போய் அறிவை கெடுக்கும். அது எப்படி ரெண்டும் ஒன்றாகும், வெளியே பூசிக்கிற ஒரு சமாச்சாரமும் உள்ளே போய் உடலை கெடுக்கிற மதுவும் எப்படி ஒன்றாகும்னு எனக்கு தெரியல. அதனால் ஐயா தயவு செய்து இந்த சாராயம் இந்த மது இது மாதிரியெல்லாம் இது பண்ணாமல் விபூதியாக உடம்புல பூசிக்கிறான்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். உள்ளே சாப்பிட்ற சமாச்சாரம் இப்போ பெரியார்ட்ட போய் இது பிரசாதம் கோமியம் மாட்டு மூத்திரம் நீ சாப்பிடுனா செருப்பால் அடிச்சிருப்பார். அதே ஒரு பக்திமான் வாங்கி சாப்பிடுவான், இந்து மதத்தில் மாட்டு மூத்திரத்தை வாங்கி சாப்பிட்றான். இதே அவருக்கு அந்த ஒரு ஸ்பூனில் இருந்தாங்க இது கோமியம் சாமியோட பிரசாதம் மாட்டு மூத்திரம் சொன்னால் ஐயா சாப்பிட்ருக்க மாட்டார், அது வாய்க்குள்ளே போல சமாச்சாரம். இது ஒரு மனிதனை மனிதனாக மதிக்கணுங்கிறதுக்காக அவன் கொடுத்த விபூதியை பூசிக்கிட்டார். அப்போ கூட அந்த பதறினார் குன்றக்குடி எடுக்கிற, என்னையா நீங்கள் போய் நெத்தியில் விபூதி பூசுறீங்கன்னார். அது என்னங்க, வெளியே போய் இப்படி கழுகிட்டனாக்கா அது சரியாக போகுது. நீங்கள் என்ன தொட்டு கொடுக்குறீங்க, கோயிலில் பாப்பான் தொடக்கூடாது எட்ட நில்லுங்கிறான். நீங்கள் தட்டில் வச்சுருக்கிறீங்க, ஒரு போர்டு வேற வச்சுருக்கீங்க, உள்ளே வருபவர்கள் நீரணிந்து வரவுன்னு. நான் ஒரு சமாச்சாரமாக உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்களை நான் மதிக்கணும், இதை எடுத்து பூசுறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன்னு சொல்லி விபூதியை ஒரு கை நிறையா அள்ளி நெத்தியில் பூசிக்கிட்டு சட்டையெல்லாம் விபூதிங்க அவருக்கு. குன்றக்குடியாக பதறாரு, என்னையா நீங்களையானார், நான் உங்களை மதித்து வரும்போது உங்களை ஏற்றுக்கல. இப்போ நான் ஒன்றுங்க உங்கள் வீட்டுக்கு வரேங்க, நீங்கள் அந்த இடத்துல தொழுதுட்ருக்கீங்க, நான் என்ன பண்ண, ஒரு மனிதனாக இருந்தால் பேசாமல் அமைதியாக ஓரமாக உட்காந்துருக்கணும், உங்களுக்கு இடையூறு இல்லாமல். என்னுடைய கொள்கை தொழுகையை வந்து ஏற்றுக்கிறது கிடையாது, அதுக்காக உங்கள் வீட்டில் வந்து நான் உங்களை இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இது வாதம் பண்ணுற இடம், இதில் எது வேணாலும் கேட்கலாம், அவர்களும் கேட்கலாம் நாங்களும் கேட்கலாம். அப்போ ஒரு மனிதநேயங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னா விபூதியை கொடுக்குறான் பூசுகிறான், திரும்ப வெளியே போனால் அழிச்சிட்டு போக போகுது. அதுக்கு அவர் மதுவை குடித்தா நீங்கள் குடிப்பீங்களா, இதுதான் வந்து உங்களுடைய பகுத்தறிவா அப்படின்னு கேட்டால், இன்னொன்று ஐயா வந்து அது எப்படி முன்வைக்கிறேன்னு அது தீர்வாக பேசுகிறாங்களா எனத்தில், என்னுடைய கேள்வி திரும்பினா அதுக்கு நீங்கள் பதிலே சொல்லிங்க, சொல்லலை அதில் தோற்று போயிட்டீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பெண்கள் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஐயா சொன்னாங்க, நான் இன்னொன்று சேர்த்தே சொன்னேன், கருப்பையை வெட்டி எறியணும்னாரு. பெண்கள் வந்து புள்ள பெற்றுக்கிற மிஷினாக இருக்கும், என்ன காரணம், இந்த நாட்டில் தான் சொன்னார். இதே ஜெர்மனியில் போய் சொல்லியிருப்பாரா, அமெரிக்காவில் சொல்லியிருப்பாரா, கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார். அங்கே பெண்களுக்கு மரியாதை இருக்குது, இங்கே அவங்க புள்ள பெற்ற எந்திரமாக இருக்காங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு தெரியல, அவர் சொன்னது உண்மைதான், நீங்கள் படித்தது உண்மைதான். அதுக்கான காரணம் என்ன, அவருடைய எய்ம் என்ன, எய்ம் என்னன்னு பாருங்கய்யா, எய்மை பார்த்தா தான் புரியும். சும்மா வந்து பெரியார் பகுத்தறிவாதியா மாட்டை கும்பிட்டாரா, நான் தான் சொன்னேன்னு, நாங்கள் மாட்டை கும்பிட்றது இல்லைன்னு சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க இஸ்லாத்தை யார் யார் ஆயுத பூஜை போடுறாலும் அவனா கிறுக்கண்ணீங்க, எவையுமே மாட்டு பொங்கல் கொண்டாடணும் அவனா கிறுக்கண்ணு தான் நாங்களும் சொல்கிறோம். எங்களை விட ஐயா என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு படிக்கட்டாக இவனை மேலே தூக்கிட்டு வரணும், இவன் கீழே அடிமட்டத்தில் இருக்கிறான். நாங்கள் யாரும் மாட்டு பொங்கலுக்கு போய் மாட்டுக்கு சூடமாக சாம்பிரானே காமிச்சு மாலை போட்டு கும்பிட்றது கிடையாதுங்க, அவன் கீழே இருக்கான். ஒரு பாப்பானை நம்ம கீழே அடிக்கணுங்கிறதுக்காக இந்த பொங்கல் ஐயா தூக்கி பிடிக்க சொன்னேனேங்க, விவரமாக சொன்னேனே, இதுக்காக அதை தூக்கி பிடிக்கிறாரே தவிர, காலையில் சொன்ன மாதிரி தான் ஒரு பிள்ளை இல்லாதவ குலவைக்கல்ல போட்டு ஆட்டுற மாதிரி திருக்குறளை போட்டு ஆட்டிருக்கேனே தவிர எனக்கு திருக்குறளில் பற்று இல்லைன்னாரு. அது அங்கங்கே இருக்குது, ஏதோ ஒவ்வொரு குரல் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, அதை ஏற்றுக்கிட்டார். அதுக்காக அந்த திருக்குறள் வஸ்தின்னு ஐயா சொல்லலை. அதே மாதிரி இந்த பொங்கல் மாட்டு பொங்கல் வந்து வஸ்தின்னு ஐயா சொல்லவே இல்லை. அப்போ நான் அடிக்கணும், 12 மாதத்துக்கு 12 பண்டிகை சொன்னேன், இதுக்கிடையில் ஒரு 12 பண்டிகை சின்ன சின்னதாக வந்துக்கிட்டு இருக்கும்,
இந்த 12 அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு பண்டிகை பொங்கல்னு சொன்னேன். நான் தானங்க சொன்னேன், தமிழ்ல தானங்க சொன்னேன், இப்போ தான் சொன்னேன். அப்புறம் இங்க கேள்விக்கு பதிலே சொல்லல, இது பகுத்தறிவா பகுத்தறிவான்னு திரும்ப கேட்டா அந்த நேரம் தாங்க வீணா போகுது. அதனால இந்த சின்ன சின்ன சமாச்சாரம், ஹோட்டலில் தங்கிறது, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது, ஒருவேளை சாப்பாட்டில் யாரும் உயிரோடு இருக்க முடியாது, காலையில் ராத்திரியில் நாங்கள் தான் சாப்பிட்றோம். தயவுசெய்து இதை சொல்கிறதுக்கு ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன், இது மேடையில் சொல்கிற கருத்து கிடையாது, ஐயா சொன்னதுனால அதை நான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அவங்க பெரியவங்க கூட கேட்குறாங்க, 9 பேர் வந்திருக்கதா சொல்கிறீங்களா, 5 பேர் தான் உட்காந்துருக்கீங்க, 4 பேர் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு. இது ஒரு நாகரிகமான மேடை பேச்சா மைக்கில். நான் அப்புறம் இறங்கி போகும்போது சொன்னேன், ஐயா இங்கே 2 பேர் இருக்காங்க ஐயா, 2 பேர் ஓட்டுநர்கள் வந்து ரூமில் படுத்து தூங்குறாங்க, நேற்று எங்களுக்கு ஒரு தலைகாணி கூட கொடுக்கலன்னு, இது ஏன் நீங்கள் எங்களுக்கு சொல்லலைங்கிறாங்க. நான் யார் நம்பர் என்கிட்ட இருக்குது, இவங்க யாருடைய ஃபோன் நம்பராவது என்கிட்ட இருக்கா, இவங்க போன உடனே படுத்து தூங்கிட்டாங்க, நாங்கள் தான் 20 வரைக்கும் கஷ்டப்பட்டோம், நான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன், இன்னொரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன், அதுக்கான எழுதிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம், உங்களுக்கு அறை வசதியாக இருக்கா, ஏதாவது இன்னும் வேணுமா நீங்கள் கேட்டிருக்கலாம். அப்போ பழி சொல்கிறதுங்கிறது வேறு சமாச்சாரம். ஏன்னா நாங்கள் முன்னாடி 3 பேர் வந்தோம், அப்புறம் 4 பேர் வந்தாங்க, 2 காரு 2 டிரைவர், அதெல்லாம் ரெண்டாவது உங்கள்கிட்ட சொல்லலை, அது தேவையில்லைன்னு. ஏன்னா உங்களுக்கும் நாங்கள் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, செலவு கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்களும் ஒன்றும் பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இது செய்ய நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் இப்போ எங்கள் ஊராக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறோமா படுத்துக்கிறோம். அப்போ அதை மிகைப்படுத்தி சொல்கிறதுங்கிறது சரியாக வராது. என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் சிறிது நேரத்துக்கு முன்பு எண்ணி பார்த்துருப்பீர்கள், தமிழனுடைய கோட்பாட்டையே மதிப்புக்குரிய எதிர்கட்சி நண்பர் மறந்துவிட்டார். நீங்கள் எங்களை அழைக்கிறீர்கள் சாப்பாட்டுக்கு, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம், சாப்பிட்டுட்டு ஒரு 10 பேர்ட்டு வந்து இல்லை நாங்கள் தான் போட்டோன்னு சொல்லி காட்டலாமா, சொல்லுங்க. இது பண்பா, நாகரிகமான செயலா, பகுத்தறிவாதியா? எங்களை பகுத்தறிவு இல்லைன்னு சொன்னீங்க, நீங்கள் செய்யலாமா அந்த செயலை? நானும் வருத்தப்படலை, இந்த ஒரு அநாகரிகமான ஒரு செயலை மதிப்புக்குரிய என்னுடைய சகோதரர் எதிர்கட்சி தலைவர் செய்யலாமா? அதே போல நாங்கள் ஒன்றும், அதாவது இந்த சொகுசுக்காக ஆசைப்பட்டு இங்கே ஹோட்டல் சாப்பாடு சாப்பாடு வந்து உட்காந்துல, இங்கே இந்த ஃபோனை எடுத்து பாருங்கள், நான் வந்து இது தீபாவளி நேரம், நான் வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த தொழிலை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம், தீபாவளி நேரத்தில் சம்பாரித்தா தான் உண்டு, இதை இதுக்கப்புறம் அடுத்த பண்டிகை வந்தால் தான் எங்களால் சம்பாதிக்க முடியும். அப்படிலாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கும் போது நாங்கள் என்ன உங்கள் சொகுசுக்காகையும் நாங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு இதை இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அதை வந்து இப்படி உலகமே பார்க்கக்கூடிய விதத்தில் ஒரு 5000 ரூபாய் உள்ள எவ்வளோ செலவு பண்ணியிருக்க முடியும் உங்களால்? எங்களுக்கு 2 ரூமும் ஒரு 2 வேளை சாப்பாடு, மொத்தம் 5 நேற்றி ஒரு 6 சாப்பாடு நைட்டு சாப்பாடு கொடுத்தீங்க, ஒரு 2 வேளை சாப்பாடு எங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்க முடியும்? ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு நாங்கள் தகுதி இல்லாமல் தான் ஒரு கார் எடுத்துகிட்டு இங்கே வந்தோமா? நாங்கள் காருக்கு பெட்ரோல் எவ்வளோ போட்டிருக்கோன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அந்த நாங்கள் இப்போது சொல்கிறோம் எங்களுக்கு தகுதி இருக்கிறது, நீங்கள் எங்கே, நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்தில் சொல்லுங்கள், திராவிட கழகத்தின் சார்பாக முழு செலவு ஏற்றுக்கொண்டு உங்களை நான் கூப்பிட்டு ராஜ மரியாதையோடு உங்களுக்கு செய்கின்றோம். நீங்கள் கூப்பிட்டீர்கள், வந்தோம், எனக்கு அதில் ஆர்வம் இருந்தது, நான் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற சந்தேகம் இருந்தது, உங்களிடம் கேட்டேன், நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள், வந்துட்டு போகும் செலவை கூட ஏற்றுக்கிறோன்னு சொன்னீங்க, ஆனால் நாங்கள் வந்துட்டு போகிற செலவுலாம் வேண்டாங்க, தங்குறதுக்கு மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னா நாங்களே என்ன சொன்னீங்க, சரி வந்துட்டீங்க சாப்பிட்ற செலவும் ஏற்றுக்கிறோம்னா வந்துட்டு போகிற செலவு, இப்பயும் நாங்கள் வந்து வந்துட்டு போகிற செலவு அவங்க அதில் ஒப்பந்தத்தில் இருக்குது, பேசின இதுவும் இருக்குது, பதிவு பண்ண நாங்கள் எழுத்து மூலியமாக சொன்னதும் வச்சுருக்காங்க, அவங்க எனக்கு அமிச்ச ஒப்பந்தமும் நான் வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் அப்போ காமிக்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு இப்போ நாங்கள் அப்படி சொல்லும் போது கூட வேண்டாங்க, நாங்கள் வந்துட்டு போகிற செலவு எங்களோடய போட்டோம், வந்துட்டோம், எங்கள் ரூம் அதுவும் எப்படி சொன்னோன்னா தங்கக்கூடிய இடம் வந்து தூரமாக இருக்கும், எங்களுக்கு ரூம் கிடைக்கலனா நாங்கள் ரொம்ப தூரத்தில் இங்கே வர முடியாது, இங்கே இருக்கிறதுக்கு பாதை தவறி இப்போ வந்துட்டார், வேணா இவர் எந்த இடத்துல போய் கேட்டாலும் தெரிஞ்சுடுவாங்க, 2 தெருவு தள்ளி தள்ளி போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆகுது, நான் வந்து உட்காந்து தான் லேட்டாக வந்தாங்க, இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது, நாங்கள் வர இடத்துல பஸ்ஸில் வரல காலை எங்கேயாச்சும் போயிடக்கூடாதுன்னு அவங்களே சொன்னாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, எதிரே தரப்புடைய சகோதரர்கள் மன வருத்தத்தோடு சில செய்திகளை உங்கள்கிட்ட சொன்னாங்க. முதல் விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கணும், கலீல் ரசூல் அவர்கள் அதை சொல்லும் பொழுது நாங்கள் கண்டிக்கிறோம், சொல்ல விடலை, ஒருவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நடந்த இந்த 4-3 தலைப்பு விவாதத்தில் ஆடியன்ஸ் குறுக்கிட்டு ஒரு வாயை கூட திறந்ததில்லை, அவர் சொன்னதுக்கு எதிராக தான் செஞ்சாங்க, இது வேண்டாம் வேண்டாம்னு செஞ்சாங்க, மக்கள் எந்திரிச்சு இதை சொல்லக்கூடாதுன்னு செஞ்சாங்க, அவரை கண்டித்தாங்க.
அவர் செய்தது வந்து அதை சொல்லி காட்டினது இஸ்லாமிய பண்பாடுப்படி சரியில்லை, ஒரு சபையில் சொல்லக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவாக நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு உங்க முன்னாடி காட்டியிருக்கிறோம். இதுவே நாங்கள் எல்லாருமா சொல்லி இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். இப்போவும் நாங்கள் அதுக்காக அவர் சொல்லியிருக்க கூடாது, அதுக்காக நாங்கள் உங்கள்ட மன்னிப்பு கேட்டுக்கொடுக்குறோம். வணங்குதா, எல்லாரும் கேட்டுக்கிறீங்களா? அனைவரும் மன்னிப்பு கேட்குறோம். அதாவது அவர் அந்த வார்த்தை வந்து அப்படியான எண்ணங்கள் எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும், இந்த பணம் இந்த கணக்குல எல்லாம் இதை பார்க்குற மேட்டரே கிடையாது. வணங்குதா, நாங்களும் பார்க்கல நீங்களும் பார்க்குற ஆளுக்கள் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை, நீங்கள் வந்து 9 பேர் இருந்திருக்கிறீங்கன்னா அதுக்குரியதை கண்டிப்பாக நாங்கள் செய்யணும். நீங்கள் 9 பேர் இருக்கிறீங்க என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு நீங்கள் சொல்லலை. எத்தனை பேர் வருவீங்க? 4 பேர் வருவீங்க. இப்போ 4 பேரோட இன்னென்னதெல்லாம் வருவோம்னு சேர்த்து நீங்கள் சொல்லலை. 4 பேருக்கு நாங்கள் வேஸ்ட்டாகவும் நாங்கள் செலவு பண்ண மாட்டோம், எங்களுக்குள்ளேயே நாங்கள் அப்படி தான் செய்வோம். இப்போ நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு ஒரு ரூமில் 4 பேர் 3 பேர் தான் அடைஞ்சிக்கிடுவோம், பொருளாதாரத்தை விரயம் செய்ய மாட்டோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நீங்கள் கேட்டதை நாங்கள் செஞ்சோம். போகும் அது போகும்போது நீங்கள் கேட்டீங்க, இந்த மாதிரி யாரையும் ஒழிச்சுலாம் வைக்கல, இந்த மாதிரி விஷயம்னு சொன்னீங்க. சரி சொல்கிறீங்கல்ல, ஏன் எங்களை பிரித்து பார்க்குறீங்க? எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஒரு மெசேஜ், நாங்கள் என்ன கடவுளா மறைவானது எங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானங்க. அவர்கிட்ட நான் உரிமையோடு சண்டை போட்டேன், வெற்றிவேந்தன்ட்ட. நீ உரிமையோடு எங்கள்கிட்ட அவர்கிட்ட சார்ட்டையும் சொன்னேன், உரிமையோடு எங்களை சொல்லலாம்ல, இது நல்ல முறையை நாங்களும் அதுக்கு வருத்தப்படுறோம் எங்கிறது தான் எங்களுடைய பண்பாடு. அவர் சொன்னதை நாங்கள் அனைவருமாக சேர்ந்து நிராகரிக்கிறோம், சரியா? அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது, தப்பு. இது மாதிரியான பேச்சுக்கள், பணத்தின் அடிப்படையில் உள்ள பேச்சுக்கள் நமக்குள்ளே வரவே கூடாது. அதே நேரத்தில் இன்னொன்றை நாங்கள் சொல்லணும், சில விஷயம் நீங்கள் பதிவு பண்ணதுனால ஏன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு அதனால் அதை கொண்டு ஆதாயம் அடைஞ்சு சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர இந்த கருத்தை சொல்வதற்கு நீங்கள் எந்த ஆதாயமும் அடையலை. அதை ஒரு 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 உங்களுடைய ப்ளஸ் பாயிண்டாக சொல்கிறீங்க. அதனால உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டால், இவங்க ஆன்மீக வேலை செய்கிறாங்க, ஆன்மீகக்காரங்கெல்லாம் அதை சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எங்கள் நாங்கள்லாம் ஏதோ இதோ இதையே ஒரு தொழிலாக வச்சு நடத்துகிற மாதிரியும் இதிலேருந்து நாங்கள் வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது உங்கள்கிட்ட. அதை அவர் வெளிப்படுத்தியும் சொல்லிவிட்டார். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட 1980 29 வருஷமாக இருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த அமைப்புடைய ஆன்மீக பணியை வைத்து ஒரு பைசா ஆதாயம் நாங்கள் அடைஞ்சது கிடையாது. சம்பளமாகவோ கடனாகவோ பரிசாகவோ வேறு எந்த வகையிலும் செஞ்சது கிடையாது. என்னுடைய குடும்ப செலவுக்கு நான் உழைத்து தான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி வந்து அல்தாபி இருக்கிறார்னு சொன்னால் அவரும் உழைச்சி தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆன்மீக பணிக்காக வேண்டி அவர் எதுவும் சம்பாதிக்கலை. இவர் அரசாங்கத்தினுடைய ஓய்வு பெற்ற ஒரு ஊழியர் அதுங்களா, அதுலேருந்து என்னென்ன வரும் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் அவர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். தவிர இன்றைக்கு வருவதற்கு இதுக்கு நான் எந்த ஒரு செலவும் கிடையாது. அவர் ஒரு தொழிலதிபர் ப்ளஸ் வந்து ஒரு ஒரு நிறுவனத்தை இந்த ஸ்கூலை இது நல்ல லாபகரமாக நடக்கணும் உட்கார்ந்துருக்கிற இடம் கூட. அது மாதிரி வந்து நீங்கள் இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த மாதிரி வந்து செய்கிறதுனால மக்கள்கிட்ட வசூல் பண்ணி இது பணம் திரட்டுறதுக்காக செஞ்சுட்டாங்கன்னு கூட, அதுவும் அந்த மாதிரி கருத்து கூட உங்களுக்கு இருக்கலாம்னு நீங்கள் பதிவு பண்ணீங்க, அதுவும் கிடையாது. வெப்சைட் எடுத்து பாருங்கள், எங்களுடைய இணையதளத்தில் போட்டிருந்த விவாதத்தை போட்டுவிட்டு, அதாவது மண்டபங்கள் எதுவும் நமக்கு கிடைக்காத காரணத்தினால் களஞ்சியம் ஸ்கூல்லையே இங்கேயே நடக்கிறது. இவருடைய இடம் வாடகைலாம் அது கிடையாது, ஃப்ரீயாக தந்திருக்கிறாரு. நம்முடைய இடத்துல நடக்கிற காரணத்தினால் இதுக்கு எந்த செலவும் இல்லாமல் இறைவன் காப்பாற்றி விட்டான். யாரும் எந்த நன்கொடை அனுப்ப வேண்டாம். நாங்கள் ஒரு பிரச்சனையை அணுகுனா மக்களாக எங்களுக்கு தருவாங்க. இதுக்கு செலவு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு நம்ம கலெக்ஷன் பண்ணுற முறை இல்லை, ஏன்னா மண்டபத்துக்கு தான் பெரும்பாலும் செலவு. அப்போ செலவு இல்லைன்னு வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் பேஜ் .com பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை விவாதத்துடைய அறிவிப்பை அறிவிக்கும் பொழுது கீழே குறிப்பிடுறோம். இதுக்கு வந்து யாரும் உதவி செஞ்சிடாதீங்க, வேணாம் எங்களுக்கு, எங்கள் செலவு கொண்டு பார்த்துக்கிறோம். சில்லற செலவுகள் வரும், அந்த மாதிரியானதான தவிர இந்த மண்டபம் அரங்கம் அது மாதிரியான செலவுகள் இல்லைங்கிற அளவுக்கு நாங்கள் டிக்ளேர் பண்ணி செய்கிறோமே தவிர எதன் மூலம் விவாதத்தின் கூப்பிட்டுட்டு மக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணி அதில் ஒரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் வந்து அதாவது நீங்கள் மாதிரியான காரியங்களை வந்து சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்த இயலாது. நாங்கள் வந்து சம்பாதிக்கிறது பயன்படுத்த இயலும். ஆன்மீகத்தை வந்து நாங்கள் சம்பாதிக்கிறது பயன்படுத்த இயலும். ஆனால் இல்லை, செய்யவே இல்லை, நாங்கள் செய்யவே இல்லை. அதனால தான் எங்கள் மக்கள் எங்களை நம்புகிறாங்க, கரெக்டாக இருக்கு உள்ளதை சொல்லுவாங்கன்ட்டு. இந்த கருத்தை நாங்கள் திருப்பி திருப்பி உங்கள்ட்ட மனசில் இருக்கிறதுனால பதிவு பண்ணுறோம். நீங்கள் எப்படி சேவை செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறீங்களோ அதை விட அதிகமான காலங்களும் அதிகமான கூட்டங்களும் இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்கள். உதாரணமாக என் மனைவிக்கு கூட நான் சொல்லாமல் வந்தேன், பிரச்சனை ஆயிரும்லாம் அவர் சொன்னார். நாங்கள் அதையெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கிறோம். குடும்பத்துடைய எதிர்ப்பு, இந்த கருத்தை சொல்வதற்காக வேண்டி எங்கள் மக்கள்கிட்ட வெட்டு கூத்தெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். பயப்பட மாட்டோம், போய்கிட்டே தான் இருப்போம். என்ன வந்தாலும் என்ன எந்த ஒரு சொந்த பந்தம் அதெல்லாம் எங்களை நிறுத்தலை, எங்களுடைய பயணத்தை நிறுத்தாது.
அதனால கொள்கை உறுதியில் இருக்கிறோங்கிற வகையில் உங்களுக்கு எதுக்குனா இதை ஒரு செய்தியா நீங்க பதிவு பண்ணதால் நாங்களும் பதிவு பண்ண வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி நாங்கள் காசை தந்துடுறோம் பணத்தை அந்த மாதிரிலாம் நீங்க பேச தேவையில்லை வழங்குறது அது நல்ல வார்த்தை இல்லை. நாங்கள் தான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டோம். உங்களுக்கு முறைப்படி என்னென்ன நாங்கள் ஒப்புக்கொண்டபடி செய்யணும் என்றால் நீங்கள் சில இங்கே வந்த பிறகு நீங்கள் என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க அந்த முறைப்படிங்கிற உரிமையாக கேட்கணும் தான் சரியான முறை. ஏங்க நீங்கள் சொல்லித்தானே வந்தோம் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி கேளுங்க உரிமையோட அவர் சொன்னது மனசில் வச்சுக்கிறாதே உங்களை நம்பி வந்து உங்களை செலவாகி போச்சுன்னு கேளுங்க. நாங்கள் அண்ணன் தம்பி அது தனி விஷயங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் மனித நேயத்து விஷயத்தில் கூடுதலாக நடந்து கொள்வோம் அதை நீங்கள் பதிவு பண்ணிக்கிறேன்னு. அடுத்து வந்து வெற்றிவேந்தன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா முத பேசுனது அப்படி இல்லை பின்னாடி வந்து இந்த மாதிரி தலைப்பெல்லாம் சேர்த்து விட்டீங்கிறாங்க. இந்த தலைப்பில் கையெழுத்தை அவர் போட்டிருக்கார் புதுசாகலாம் ஜேக்கல என்ன கையெழுத்து போட்டாரோ அந்த வாசகத்தில் தான் ஒப்பந்தத்தில் அவருடைய கையெழுத்தும் எம் எஸ் சிறப்பில் வந்து சையது இப்ராஹிமுடைய கையெழுத்தும் இருக்கிறது இது அவருடைய கையெழுத்து இருக்கிறது. அந்த கையெழுத்து போட்டதில் என்ன என்ன இருக்குன்னா அந்த தலைப்பு என்னட்டா புதுசாக சேர்த்துக்கிட்டாங்க சொல்லாமல் சேர்த்துட்டாங்கலாம் கிடையாது அழகாக தெளிவாகவே அந்த நாலாவது தலைப்பு எங்க இதாக இருக்குது. அதாவது பகுத்தறிவாதிகள் என்று தங்களை சொல்பவர்கள் செய்யும் சிலை வைத்தல் சிலைக்கு மாலை அணிவித்தல் சிலையை நோக்கி பேசுவது மரியாதை செலுத்துவது திருமணம் குறித்த கருத்து பொங்கல் விழா பிறந்தநாள் கொண்டாடுதல் திராவிட ஆரிய வேறுபாடு மொழி வேற்றுமை கருப்புச்சட்டை தனியான அடையாளம் நினைவு நாள் தனிமனித வழிபாடு நினைவிடம் ஏற்படுத்தல் இறந்தவர்களுக்கு விழா விதவைகள் பெண்கள் குறித்த நிலை மதுபானம் பற்றிய நிலைப்பாடு அனைவரும் அர்ச்சகர் ஆதல் போன்ற பகுத்தறிவு என்ற பெயரில் மூடநம்பிக்கைகள் மலிந்து கிடக்கின்றன இந்த செயல்பாடுகள் அனைத்தும் பகுத்தறிவு முரணானவை என்பது டிஎன்டிஜி நிலை இந்த நிலையில் நாங்கள் வாதிக்கப்படுறோம் எழுதியிருக்கிறோம். இதெல்லாம் சரியானதுன்னு உங்கள் நிலையில் எழுதி தான் கையெழுத்து போட்டிருக்கிறீங்க. என்னமோ மொதல் பேசினதுக்கு மாத்தமாக புதுசாக என்னமோ சேர்த்துட்டா சொல்கிறீங்க ஒப்பந்தத்தில் இருக்குது புதுசாகலாம் சேர்க்கவே இல்லை எழுதுனது தான் நீங்கள் சைன் பண்ணது தான் அதுதான் இப்போ பேசப்பட்டிருக்கு புதுசாகலாம் என்ன செய்யலை மாறி போய்விடவில்லை. அதனால் அது விவாதம்னு வரும்பொழுது அந்த தலைப்பில் உட்பட்டு எவ்வளோ காரசாரமும் பேசலாம். எங்கள் நிலை என்ன தெரியுமா எங்களை நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிற நிலையை நாங்கள் இருக்கவே மாட்டோம். நல்லா கேளுங்க அந்த தலைப்பில் இருந்தால் என்ன செய்யுங்க வரவேற்போம் நல்லா இப்படி கேளுங்க இந்த பெண்கள் வரவேற்றனா இல்லையா இந்த பலதார மனத்தை பற்றி கேட்டாரு தலாக்கை பற்றி கேட்டாரு கடவுளுடைய அளவற்ற அருளான பற்றி கேட்டாரு இது கேட்க வேண்டிய இடம் நல்லா கேளுங்க. இப்போ தான் விஷயத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு ஊக்குவிச்சோம் எங்களை பற்றி கேள்வி கேட்கறத நாங்களே ஊக்குவிச்சோம். நேற்று வந்து இறைவன் இருக்கிறானாங்கிற தலைப்பில் எடுத்து வைக்கும்போது தலைப்பில் சம்மந்தம் இல்லாமல் பேச ரெண்டு வித்தியாசம் நீங்கள் விளங்கணும். நீங்களும் என்ன செய்யணும் நான் அதாவது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்ன மற்றவர்கள் வந்து உங்களை குறை சொல்லிகிட்டு இருக்கல நீங்கள் தான் அனைவரையும் குறை சொல்கிறீங்க அதான் உங்கள் இயக்கத்தினுடைய கொள்கை. மற்றவங்க வந்து பகுத்தறிவாதம் சரியில்லை மேடம் போட்டு பேசிட்டு சரி இல்லைன்றா பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ உங்களை யாரும் என்ன செய்யறதில்ல பேசுறது இல்லை. அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட போய் என்ன செய்கிறீங்கன்னா நீ அது முட்டாள்தனம் இது முட்டாள்தனம் நீ சிந்தி நீ யோசி எவனோ சொன்னான்னு கேட்காத அப்படியெல்லாம் சொல்கிற நீங்கள் அதிகமான கேள்விகளை சந்திக்கத்தான் உங்களை தயார்படுத்திக்கொள்ளணும். அப்போ தான் நீங்களே சிந்திக்கக்கூடியவங்களாம் மாறுவீங்க. சில நேரங்களில் சிந்தனையாளர்கள் கூட சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நல்ல சிந்தனையாளர் இருப்பாங்க ஒன்றுலேயே ஊறிட்டாங்கன்னா அந்த விஷயத்தில் மட்டும் சிந்திக்க மாட்டாங்க அதுக்காக சிந்தனை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எந்த விஷயத்தில் பழகிவிட்டால் மதவாதிகள் கூட ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அவர்கள் ஒன்றில் பழகிட்டதுனால சிந்திக்கலையே தவிர புதுசாக ஒன்று சொன்னால் கரெக்டாக சிந்திப்பாங்க அதுவே இப்படி நாளடைவில் பழகி போச்சுன்னா அதுவே ஏற்றுக்கொள்ளத்தை ஆயிரும். நீங்கள் ஒரு பழகிட்டதுனால உங்கள்கிட்ட நிறைய மற்றவங்கள்ட்ட கேட்குறத விட உங்கள்கிட்ட நீங்கள் என்ன சந்தோஷப்படணும் ஓ நம்ம குறையெல்லாம் சொல்கிறாங்க இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு போனால் இந்த பிரசாதத்தை நல்லா கொண்டு போகலாம். பகுத்தறிவுக்குள்ள வேலையத்தை கேள்வி தானே கேட்குறாங்க நம்ம அவங்கள்ட்ட போய் பகுத்தறிவு சம்மந்தமாக கேட்க முடியாது ஆனால் அவங்க நம்மள்ட்ட பகுத்தறிவு சம்மந்தமாக இப்படி தான் நீங்கள் நினைக்கணும். நீங்கள் எங்கள்கிட்ட பகுத்தறிவு இப்படி கேட்க முடியாதுங்க நாங்கள் பகுத்தறிவு அற்றவர்கள் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் பகுத்தறிவு தான் உங்களுடைய லட்சியம்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட நாங்கள் பகுத்தறிவுக்கு இல்லாமல் இருக்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும் ஆமாங்க நல்ல வழிக்கு மலையை சொல்கிறீங்க நாங்கள் இதெல்லாம் கௌரவக்குறைய கிடையாது. சில விஷயங்களை வந்து பாரம்பரியமாக செய்கிறது நமக்கு விளங்காது. இந்த பொங்கல் கூட இப்போ சொல்லும் போதே சில உங்களுக்கு மாற்றங்கள் வந்திருக்கு ஆமாம் இது சரியில்லாமல் இருக்குதே நமக்கு யோசனையா அப்படிலாம் வரலாம். அப்படித்தான் ஒரு மனிதன் நேர்மையாக இருக்கிறவங்க நடக்கணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால இது வந்து இது கௌரவ பிரச்சனையே இதில் கிடையாது விளங்குதா. இதில் என்ன பிரச்சனை பெரிய அறையும் தனியாத்தி வச்சுருங்க மற்ற எல்லாத்தையும் வச்சுருங்க இந்த செய்தியில் என்ன உண்மைன்னு பாருங்கள். பொங்கல் கொண்டாடுறது அந்த பார்ப்பனர்களுக்காகவே இருக்கட்டும் இருந்தால் கூட மாட்டுக்கு நன்றி செலுத்தல்னு அவர் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சூரியனுக்கு நன்றிங்கிறது அது வந்து அது பகுத்தறிவு வார்த்தை இல்லை அது தப்பு அந்த வாதம் தப்பு. பொங்கல் பண்டிகை நாங்கள் இதுதான் கொண்டாடுறோம்ன்றீங்கன்னு அது ஒரு ஆன்சர் ஆயிருமா இல்லையா. அப்போ அவர் செஞ்ச தப்புன்னு சொல்ல உங்களுக்கு நான் இழலைன்னு அதுக்கு என்ன அர்த்தம் நான் கேட்குறேன். அவர் சொன்ன அந்த காரணம் தவறு என்று சொல்வதற்கு உங்கள் நாவு இழவில்லை என்றால் அப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு சிந்தனைக்கு நீங்கள் திரை போட்டீங்களா சுதந்திரமாக விட்டுருக்கிறீங்களா மதவாதிகள் மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு உகந்தவர்களாக நீங்கள் இருக்கணும்ல அந்த ஒரு அறிவுரையிலான இந்த ஒரு கேள்வியை கேட்குறோம். இந்த துர்நுரையும் மதுவையும் சம்மந்தப்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாரு அதுக்கு மேலே சம்மந்தப்படுத்தலாம்னு நான் சொல்லுவேன். ஏன் நீங்கள் வந்து புற செயல்களை விட
அறிவ பாதிக்கிற விஷயம் தான் ஃபர்ஸ்ட். நீங்களே அதான் சொல்றீங்க, மூளை தான் முக்கியமானது. திருநூறுல சாம்பல் மேட்டரா மட்டும் நீங்க பாக்குறீங்க, சாம்பலா மேட்ரு, சாம்பல் அள்ளி பூசிக்கிறாங்கிறது மேட்ரா, அதுக்கு பின்னாடி உள்ள நம்பிக்கை மேட்ரா, அதுக்கு பின்னாடி உள்ள நம்பிக்கை மேட்ரு. அந்த நம்பிக்கைக்கு அக்செப்ட் பண்ணுவது வந்து மதுபானத்தை விட கேடுங்கிறோம் நாங்க. அது மூட நம்பிக்கையின் சின்னம், மூட நம்பிக்கையின் அடையாளம். அப்ப மூட நம்பிக்கையின் அறிவின் மீது விழக்கூடிய ஒரு பெரிய திரை, மது மதுவினால் ஏற்படுற திரையை விட ஒரு பெரிய திரை. அவர் என்ன செய்யணும், முடியாது, நான் என்ன கொள்கைனு உனக்கு தெரியாதாடா, இதுக்கு தானடா காலமெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறேன், யார்கிட்ட கொண்டாந்து தர்றேன்னு கேட்கணுமா இல்லையா, அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால மதுபானத்துக்கும் இதை நீங்கள் வேறுபடுத்துறோன்னு சொல்கிறாது, அது அது வேறு மெட்டீரியல், இது வேறு மெட்டீரியல்னு பேசக்கூடாது. அது நாங்கள் எந்த இடத்துல பார்க்குறோன்னா, நம்முடைய பகுத்தறிவை இது பாதிக்குதா இல்லையா, இந்த செயல் அவங்க இந்த சும்மா சாம்பல் தான் தந்தான், நீங்கள் எப்போ இந்த வாதத்தை சொல்லலாம், கொஞ்சம் சாம்பல் இருக்கு பூசிக்கிறீங்கன்னு சொல்லும்போது சாம்பல் தானே பூசிக்கண்டா, நாங்கள் அந்த கேள்வி கேட்க மாட்டோம். அவன் சொல்லித்தர்றதை என்ன, துர்நூறு, துர்நூறுனா என்ன, இதில் பயங்கரமான மேட்டர்லாம் இருக்குன்னு சொல்லி தர்றான் உங்கள்கிட்ட, அதானே அதுக்கு அர்த்தமே, அந்த அர்த்தத்தையும் சேர்த்து தான் ஏற்றுக்கிறீங்க நீங்கள், அதுக்கு தான் நீங்கள் பூசுனீங்க. சும்மா ஒருத்தன் வந்து அந்த சாம்பலை பூசிக்கன்னு சொன்னால் பூசிருப்பாரா, நானே கேட்குறேன், சும்மா பெரியாட்ட வந்து இந்த சாம்பலை கொஞ்சம் மூஞ்சியில் பூசிக்கிறேன்னா பூசுவாரா? அப்போ சாம்பல் மேட்ரா, அது வந்து வேற பக்தி மேட்ரா. அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், தீமைண்ட அதான் பெரிய தீமை. நீங்கள் சொல்லுங்க மதுபான தீமை, திருடுற தீமை, விபச்சார தீமை, எல்லாம் தீமையை விட மூளையுடைய சிந்தனை மழுங்க செய்கிற தீமை இருக்க, அதுதான் ஆபத்து. அனைத்து தீமைக்கு ஆணி வேறு, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பூஜை செஞ்ச பொருளை கொண்டாந்தால் நாங்கள் வாங்க மாட்டோம் முஸ்லீம்கள். ஏன், அது பொறிதானே, அது கொண்டக்கல்ல தானே, அதை நீச்சு கொண்டக்கல்லன்னு சொல்லி கொடு, அதில் என்னமோ இருக்குன்னு கொடுத்தா வாங்க முடியாது, எங்களை ஹராம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன், நாங்கள் எதை நம்புகிறோமோ அதில் நாங்கள் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும், அதுதான் சரியான பகுத்து. அப்போ அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இப்படிலாம் நீங்கள் காக்கலாமான்னு நல்லா யோசிச்சு பார்க்கணும். எதுக்கு நம்ம புண்படுத்துகிற விஷயமே இல்லை. இப்போ வாதத்து நாங்கள் என்ன நினச்சோம்னா, இது நீங்கள் வந்து நீங்கள் புதுசாக சந்திக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது, நாங்கள் எங்கள் மக்கள் மதியில் வாதம் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும், எனக்கு தான் காரசாரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிடுவோம், அது கடைசியில் கை கொடுத்துட்டு போயிட்டு இருப்போம். அது வேறு விஷயம், ஆர்குமெண்ட்டுங்கிற லெவலில் அதுக்கு திட்டது இல்லை, வாதத்தில் மட்டும்தான் கூடுதலாக இருப்போமே தவிர மற்ற இறங்க வேண்டியது அப்படி இறங்கிடுவோம். வாதங்கள் எடுத்து வைக்கும் போது பாயிண்ட் வெயிட்டாக இருந்தால் கொஞ்சம் வலிமையாக சொல்லுவோம், பாயிண்ட் வெயிட் கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம். கேள்வியுடைய தரத்தை பொறுத்து தான் அந்த வேகம் குறைவு வருமே தவிர, நீங்களே பெரியார் தானே சொன்னீங்க, நீங்கள் சொல்லிட்டே நாங்கள் சொல்கிறோம், பெரியார் இப்படி சொன்னது தவறுன்ற ஒரு கருத்தை விமர்சனம் பண்ணுவது கூட உங்களை புண்படுத்துமான என்ன அர்த்தம், அதுக்கு ஆன்சர் பண்ணுவதுக்கு கூட உங்களுக்கு வேறு மாதிரி அதை சிந்தித்தா அதுக்கு என்ன அர்த்தம், அதான் அதில் உள்ள விஷயம். அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து எல்லா மற்ற கூட்டங்கள் மாதிரி எங்களை நினைக்காதீங்க, பண்பாட்டில் அவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. நாங்கள் செஞ்ச தப்பு என்று நாங்களே ஓட்டெடுப்பு நடத்தி நாங்களே ரிசல்ட் சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரியாக நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை வைத்திருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, மனிதனுங்கிறவன் தவறு செய்கிறவன் தான் எந்த அறிவாளியாக இருந்தாலும். அப்போ நீங்கள் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு சரிங்க லிஸ்ட்டுகளை போடுங்கங்க, நாங்கள் நீங்கள் சொல்லுவது நாங்கள் பரிசீலிக்கவாக செய்கிறோன்ற ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா, நீங்கள் பாட்டு பதிலே சொல்ல வேணாம், உங்கள் லிஸ்ட்டில் மொத்தமாக போடுங்க, நாங்கள் பரிசீலனை பண்ணி இதில் ஏற்கத்தக்கது இல்லாட்டி நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளோ சிறந்ததாக இருக்குது. உண்மையில் அவங்களுக்குள்ள ஆன்சர் இல்லாமல் தான் இருக்குது, அந்த இடத்துல நான் இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணி நியாயப்படுத்த முடியுமா, யாருக்கு ஒன்று தப்பை யாராலும் நியாயப்படுத்த, சரியாக இருந்தால் தான் நியாயப்படுத்த முடியும். இந்த காரணம் அவர் சொன்னால் ஏற்றுக்கிற முடியாது, திருநூறு பூசணும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கல்யாணத்தை பற்றி அவர் சொன்ன கான்செப்ட் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாங்க, ஏற்று நீங்கள் சொல்கிற சரியாக தெரிகிறது, நாங்கள் பரிசீலனை பண்ணி இதில் வந்து எந்த பதிலும் இல்லை என்று சொன்னால் நாங்களே தவறு என்று டிக்ளேர் பண்ணுவோம், நாங்கள் பதிலே சொல்லுங்கள், பட்டியலாம் போடுங்கன்னு சொன்னால் இனி எவ்வளோ சிறப்பானதாக இருக்கு. அதுதானே செய்யணும், சில விஷயங்கள் வந்து நீங்கள் யோசிக்கத்தக்க டைம் எடுக்கலாம். அப்படி அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லாமல் இப்படி போனால் என்ன அர்த்தம்? அதனால் வந்து இந்த வருத்தப்படுறது அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். இது எப்போதும் உங்களை பழையபடி அதே மாதிரி வேகமாக பேசுங்க, அதே மாதிரி இது பண்ணுங்கள். டைம் இருக்கா சொல்லுங்கள். ஒழுங்காக பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மனிதன் என்பவன் அறிவும் உணர்வும் கலந்தவன். சில நேரங்களில் அறிவு மனையும் உணர்வு மேலோங்கும், அந்த மாதிரி தான் எனக்கும் ஆயிடுச்சு. நானும் முதல் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எங்களுடைய அவையின் சார்பாக அனைவரும் மன்னிப்பு கேட்டார்கள், எங்களுடைய அவையின் தலைவரும் கேட்டார், நானும் தனிப்பட்ட முறையில் உங்களை ஒவ்வொருவரிடத்தும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் சொல்லியிருக்க கூடாதான், நான் முதல்ல சொல்லும்போது சொன்னால் கண்ணியமான நடந்து முயற்சி பண்ணணும்னு தான், நான் கண்ணியமாக நடக்கக்கூடியவர்கள் தான், ஆனால் அந்த நேரத்தில் நான் கண்ணியம் தவறி நடந்து விட்டேன், மன்னிச்சுக்கிறேங்க. ஆனால் அதுக்கு எந்த காரணமும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களையும் மனசை புண்படுத்துகிற மாதிரி நான் வார்த்தைகளை, எங்களை வெளியே உள்ளவங்க தான் எங்களை புரிஞ்சுக்கிறாமா தீவிரவாதின்னு சொல்கிறான்டா, நீங்களும் எங்களை தீவிரவாதிங்கிற மாதிரியே சித்தரிக்க தோணுனீங்க.
அதுதான் எங்களை புண்படுத்துது. ஏன்னா மற்ற அமை மற்ற கொள்கையை சார்ந்தவர்களை விட நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் எங்களோட பல விஷயங்களில் ஒத்து போயிருக்கீங்க. மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பதாகட்டும், புரோகிதத்தை எதிர்ப்பதாகட்டும், வரதட்சணை சமுதாய கொடுமைகளை எதிர்ப்பதாகட்டும், இதில் எல்லாம் உங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப காலம் முதலே உங்களுடைய மூத்த தலைவர்களுக்கும் எங்களுடைய மூத்த தலைவர்களுக்கும் மிக நெருக்கமான நட்பு இருக்கு. இந்த அளவு நட்பு தொடர்ந்து கொண்டிருக்குது. இப்படி எங்களை நன்றாக புரிந்திருக்கக்கூடிய நீங்களே இவ்வாறு எங்களை நீங்க ஒரு அவதூறான ஒரு செய்தியை சொல்வீர்களே, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனசு தயங்குது. அதிகமாக இருக்கிறீங்கல்ல அந்த அது ஒரு அதனால வந்த அதனுடைய விளைவு தான். சரி, இப்போ விவாதத்துக்கு காரணம் சொல்றேன். தப்பு தான், தப்பு தான் சார். இப்போ அவங்க பேசும்போது இன்னும் சில தகவல்கள் சொன்னாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து சில வாதங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களிடத்தில் உள்ள சில மூட நம்பிக்கைகளே நாங்கள் உங்களிடத்தில் சுட்டி காட்டினோம். நாங்கள் எங்களிடத்தில் உள்ள சில மூட நம்பிக்கைகளே நீங்கள் சுட்டி காட்டுகிறீர்கள். சலசல பண்ணாதீங்க, நீங்கெல்லாம் மற்றவங்க சைலண்டா இருங்க. எங்களிடத்தில் உள்ள மூட நம்பிக்கையில் சிலவற்றை நீங்கள் சுட்டி காட்டுகிறீர்கள். எங்களிடத்தில் மூட நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. உங்களிடத்திலும் சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறதா நாங்கள் சொன்னோம்ல, அது மாதிரி இருந்து வச்சுக்கிட்டு போங்க. ரெண்டு பேர்ட்டையும் தானே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எதை மூட நம்பிக்கை என்று சொன்னீர்களோ அதை நாங்கள் மூட நம்பிக்கை இல்லை என்று மறுத்தோம். நீங்களே பின்னால சொன்னீங்க இந்த அமைவுல நாங்கள் விதண்டாவாதமாகத்தான் மனமுரண்டாகத்தான் பேசினோம் என்று சொன்னீர்கள். ஆனால் இப்போ நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள் உங்களிடத்தில் மூட நம்பிக்கை சில இருக்குது, சில இருக்கிறதுனால எல்லாத்தையுமே விடணுமான்னு கேட்டீங்க. ஆனால் அதுக்கும் நீங்களே முதல் வாரத்திலே பதில் சொன்னீர்கள். ஒரு தட்டிலே பெரிய விருந்தை வைத்து விட்டு கொஞ்சம் கூட சாணியை வச்சா ஏன்டா சாணியை வச்சேன்னு தான் கேட்பீங்க. சாணியை பார்க்காத சாப்பாடை சாப்பிடுன்னு சொன்னா நீ ஏத்துக்கிற மாட்டேன்ற அந்த உதாரணத்தையும் நீங்களே தான் சொன்னீர்கள். உங்களிடத்தில் சில பகுத்தறிவான கருத்துக்கள் சில இருக்கின்றன, அதையும் மறுக்கவில்லை நாங்கள். ஆனால் மூட நம்பிக்கை கருத்துக்கள் அதிகமாக மலிந்திருக்கின்றதான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் கண்ணை கொட்டி கொண்டு பார்க்காம இருக்கிறது தான் தப்பு. தவறு இருப்பது இருக்குதுங்கிறது நம்ம மனுஷன் தவறு செய்யக்கூடியவன் தான், எல்லாத்தையும் தவறு இருக்கும். உங்களிடத்திலும் சில தவறுகள் இருக்குது, இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குதுங்கிற நீங்கள் உணர்ந்து நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அது போதும். எங்கள்கிட்ட தவறே வராது, நாங்கள் தான் பகுத்தறிவுக்கு ஏகபோக உரிமையாளர்கள் என்ற தோரணையில் நீங்கள் நடப்பீர்களே ஆனால் அதுதான் உங்களுடைய மூட நம்பிக்கைக்கு அடிப்படை காரணமாக அமைந்துவிடும் என்பதற்காக தான் அதை சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, மாட்டை கும்பிடும், அதாவது உங்கள்கிட்ட சிலர் வந்து விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை பண்றாங்க, அப்படி பண்பவர்கள் கிருக்கன் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரிதான் நாங்களும் சொல்றோம், மாட்டை கும்பிடுபவன் கிருக்கன் மடையன் என்று நாங்களும் சொல்கிறோம் என்று சொன்னாங்க. ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு நீங்க சேர்த்து சொல்லணும், அதுக்கு நீங்க இன்னொன்னு சொல்லணும். பெரியார் சிலையை வைத்தவுடன் சிலையை பார்க்கறதே கீழே என்ன இருக்குதுன்னு பாருன்றீங்க. கீழே என்ன இருக்குது? கடவுளை நம்புபவன் முட்டாள், அதை போதிப்பவன் அயோக்கியன் சொன்னீங்க. அதே அளவு கூட இதுக்கு பொருந்துங்க. மாட்டை கும்பிடுவன் அயோக்கியன்னு சொன்னீங்கல்ல, அடுத்த வரியில மாட்டை கும்பிட சொல்லி சொன்னவன் அயோக்கியன்னு சொன்னுங்க. ஒண்ணுக்கு ஒரு அளவுகோல், இன்னொன்னுக்கு இன்னொரு அளவுகோல் வைக்காதீங்க. கடவுளை நம்புவன் முட்டால், கடவுளை போதிப்பவன் அயோக்கியன்னு சொன்ன மாதிரி மாட்டை கும்பிடுபவன் முட்டால், மாட்டை கும்பிட சொன்னவன் அயோக்கியன்னு சொல்லுங்க. அதை நாங்க உங்கள்கிட்ட கேட்டோம். நீங்க சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க நான் கேட்க வரல. உங்களுடைய தலைவராக நீங்க ஐயா ஐயா என்று வார்த்தைக்கு வார்த்தை மரியாதையாக அழைக்கிறீர்களே, அவர் வந்து அவ்வாறு சொல்லவில்லையே, அவர் மாட்டை கும்பிடுவதை நியாயப்படுத்துகிறாரு அப்படிதான் நாங்க சொன்னோம். நீங்க அதை நீங்க என்ன சொல்லணும், கடவுளை போதிப்பவன் எவ்வாறு அயோக்கியனோ அதே மாதிரி மாட்டை கும்பிட சொல்லி போதிப்பவன் அயோக்கியன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை முடிச்சு போச்சு. அதே அளவுகள், நீங்க ஒண்ணுக்கு ஒரு அளவுகோல், இன்னொன்னுக்கு ஒரு அளவுகோல். கடவுளை நம்புபவன் செய்தால் அது தவறு, கடவுளை மறுப்பவன் எது செய்தாலும் நியாயம் என்று பேசுவது அறிவுக்கு புறமானது, பகுத்தறிவுக்கு ஏற்பில்லாததான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்து இந்த ஒவ்வா திருமணம், அதாவது பெரியாரே சொல்றார், மணமக்கள் பொருந்திய விஷயத்தில் போதிய வயது முதலிய பொருத்தம் இல்லாதும் பெண்களின் சம்மதமோ அல்லது ஆணின் சம்மதமோ இல்லாமல் பெற்றோர் தீர்மானம் செய்து சகோதரர்களே வணக்கம். ஒரு சகோதரருக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு, அது எப்போதும் போல குடும்பத்தில் ஏற்படுக்க போகிற, அதுவும் சரியாகிடுச்சு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் வந்து இந்த கையெழுத்து போட்ட விஷயத்தை பற்றி பேசணும்னா, இந்த அது அப்படியே நாங்கள் அந்த வழியிலேயே, அதாவது பெரியார் நடந்து வந்த பாதை வேறு, அப்போ இருந்த பாதை, அதாவது மிக காட்டுமராண்டி
தனமாக இருந்த நிலை வேறு. இப்போது நான் நடந்து, அதாவது எங்க இப்போது ஐயாவுக்கு கூட அந்த வழி மாறி இருக்கும், இப்போ எனக்கு ரொம்ப மாறிடுச்சு. அதனால அவ்வளவு விஷயத்தையுமே ஏற்றுக்கிட்டு வரணுங்கிறது நிலைப்பாடு இல்லைன்னு சொல்லி ஒப்பந்தம் போடும்போது அந்த விஷயத்தில் நான் வந்து எனக்கு முழு உடன்பாடு இல்லை, இதில் வந்து நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே கொடிபிடித்து போக கொண்ட ஆள் இல்லை அப்படிப்பட்ட. அதனால தான் நான் மிகப்பெரிய ஆட்களையும் கூப்பிட்டு அவர் வராத போது கூட அப்போது எந்த துணையும் செய்யவில்லை. அதற்கப்புறம் அதுக்கு பெரியார் திராவிட கழகத்திலிருந்து நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். இது பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். வந்து எல்லா விதத்திலையும் இப்படி வாதம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் வந்து முரண்பாடு இருக்கிறது. யாருமே வந்து அதில் முழுசாக அவர் ஏற்றுக்கணும்னு முதல்ல அடிப்படையை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அதில் அப்படியே கண்ணை மூடி ஏற்றுக்கணும்னு எந்த விஷயத்துலையும் சொல்ல, உங்களுக்கு உங்களுடைய அறிவுக்கு உங்களுக்கு எதை ஒத்துக்கணும்னு தோணுதோ அதை ஏற்றுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் சொல்ல வந்திருக்கேன், அதில் உங்கள் ஏற்றுக்கிற விஷயத்தில் ஏற்றுங்க. சகோதரன் ஒரு தம்பி சொல்லும் போது நீங்கள் அண்ணன்கள்லாம் அவங்களை யோசிச்சு பார்த்து உங்களுக்கு என்னவோ தம்பி சொல்கிறான்னா அவனுக்கு தெரியாத விஷயத்த சொல்ல போனான் விட்டுட்டு போயிடலாம். அதே மாதிரி இவங்க எல்லாத்தையும் சொல்கிறேன்னா அவங்க உடனே அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவித்து அவங்கள வந்து உடனே ஒரு இன்னொரு குறை சொல்லி நிப்பாட்டணுவதில்ல. அவங்க சொல்லியிருக்க விஷயம் சரியில்லைன்னா விட்டுடுங்க. நீங்கள் ஆனால் இஸ்லாத்தை நீங்கள் வந்து சரியில்லை விஷயம்னா விட்டுட போகிறதில்லை. அதை நீங்கள் வந்து வலியுறுத்தி கடைப்பிடிக்கணும்னு உங்கள் வாழ்க்கை நிறையா இருக்குது. ஆனால் அதில் பெரியார் கொள்கை அப்படி இல்லை. ஒரு விஷயம் தவறுன்னா அதை தாண்டி நல்ல விஷயத்துக்கு போயிடணும், அதை விட்டுடணும். அதுதான் எங்களோட பெரியார் கொள்கை. நாங்கள் வந்து அது திரும்பி வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லி பறைச்சாற்றி அது வந்து சட்டமாக்கப்படலை. இஸ்லாமிய அரிய சட்டம் மாதிரியோ இல்லை மற்ற திருமண சட்டம் மாதிரியோ இல்லை வேறு எந்த இந்து நடைமுறை சட்டம் மாதிரியோ சட்டமாக்கலாம் படலை. அது அதை முதல்ல தெளிவாக்கிக்கணும். அது அதோடு இல்லாமல் அதில் எழுதியிருக்க விஷயம் கூட தெரியாத அளவுக்கு அதில் ஈடுபாடு இல்லாத அளவுக்கு தான் அந்த ஒப்பந்தம் போட்டோம். அதனால தான் அவங்க சொல்லியிருக்க விஷயத்தில் நான் கையெழுத்து போட்டிருந்தாலும் கூட அதில் எனக்கு ஈடுபாடு இல்லை. ஏன்னா அந்த வழியே நடந்து வந்துடல, எனக்கு அவருடைய வேறு வழி இருந்துச்சு. நான் இப்போ வந்த வழி இது மிக தெளிவான வழியாக இருக்கலாம். அப்போது கரடு முரடான பாதையில் ஐயா நடந்து வந்திருக்காங்க, அதனால் அப்போ சொல்லியிருக்க விஷயங்களாக இருக்கலாம். மேற்கொண்டு ஐயா சொல்லு. மன்னிப்பு கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி. அந்த ஒரு சூழ்நிலை வந்ததற்கு நான் வருத்தப்படுகிறேன். அதை நான் சொல்ல வந்ததற்காக நான் வருத்தப்படுறேன், புரியுதுங்களா? ஏன்னா இந்த வீடியோ மட்டும் இல்லைன்னா நான் அந்த பேச்சுக்கு வந்தே இருக்க மாட்டேன். இப்போ அவங்க சொல்கிறெல்லாம் பதிவாகுது, அப்போ அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும்னு வைங்களேன், நாங்கள் குற்றவாளி ஆகிடுவோம். அங்கே பார்க்குறவங்க நெட்டில் பார்க்குறவங்க என்ன நினச்சிவாங்க, இப்போ அந்த பகுத்தறிவாதிகள் வந்து இவ்வளவு மோசமாக வாயை திறக்காமல் இருக்காங்க.